அன்பசு பெண் கண்டேதம் அப்படின்னு மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஒரு தாறுமாறான படம். ஒரு கொலை நடந்து போச்சு, ஒரு பொண்ணு இறந்து போயிடுறா. அந்த கேஸ சால்வ் பண்ணணும்னு இரு எஸ்ஐ முயற்சி பண்றார். ஆனா எஸ்ஐக்கு மேல இன்ஸ்பெக்டர் இவன் பேரை திருட்டு போயிருவான்னு கேஸ விசாரிக்க கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்றார். சரி இன்ஸ்பெக்டர் தானேன்னு பார்த்தா இன்ஸ்பெக்டருக்கு மேல டிஎஸ்பி அவர் வந்து நாங்க பாத்துக்கிறோம், போய் ரெண்டு பொட்டலம் பிரியாணி வாங்கிட்டு போ அப்படின்னு அவமானப்படுத்துறாங்க அந்த எஸ்ஐய. இந்த சூழல்ல இதையெல்லாம் தாண்டி அந்த கேஸை இவர் சால்வ் பண்ணாரா இல்ல அதிகாரத்துக்கு அடிபணிஞ்சு போனாரா, இது ஒரு பக்கம். இன்டர்வல் வரைக்கும் இந்த கதை ஓடும். அதுக்கு அப்புறம் பார்த்தா உயரதிகாரிகள் எல்லாம் பிரச்சனை இல்லை, கொலை நடந்த ஒரு இடத்துல இருக்கிற ஒட்டுமொத்த ஊருமே உங்களுக்கு எதிரா இருக்குது, உங்களுக்கு கேஸுக்கு ஒத்துழைக்க மாட்டோம்னு கங்கணம் கட்டிட்டு காத்துட்டு இருக்காங்க. ஒருத்தன் கூட ஒத்துழைக்க தயாராக இல்ல. அந்த மாதிரி சூழல்ல இவர் போய் எப்படி கேஸ விசாரிச்சு அந்த கொலையை கண்டுபிடிப்பாரு? இந்த ரெண்டு சவாலோட தான் படத்தை ஆரம்பிக்கிறோம். அப்படியே விறுவிறுனு போலாமா? படத்தோட ஸ்டார்டிங் சீனிலேயே ஐஜி கூப்பிட்டு இருக்காப்லன்னு நம்ம ஹீரோ வந்திருக்கிறார். மஃப்டில தான் வந்திருக்கிறாப்ல. பக்கத்துல இன்னொரு எஸ்ஐ புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணிருப்பார் போல. அவர் பக்கத்துல உட்காந்துருக்கிறது யாருன்னு கவனிச்சியா? அந்த லவ்லின்னு ஒரு பொண்ணோட கேச பார்த்தாப்ல இல்ல, அந்த ஆள் தான். எந்த மாதிரி நடந்துக்க கூடாதுங்கிறத இவனை பார்த்து கத்துக்க அப்படின்னு அட்வைஸ் போறாரு. போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏட்டையாவராப்ல, சார் உங்களை மாதிரி ஒரு ஆளுகிட்ட வேலை பார்க்கணும்னு நான் காத்துட்டு இருக்கிறேன் சார், உங்களை போய் இப்படி பண்ணிட்டாங்களே, நீங்க மறுபடியும் டியூட்டிக்கு ஜாயின் பண்ண பின்னாடி உங்களோட மொதல் சல்யூட், இந்த ஆபீஸ்ல நான் வேலை பார்க்கறேன், நான் அடிக்கணும், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சார்னு சொல்லிட்டு நல்லபடியா பேசிட்டு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போறாரு. அப்படி என்னதான் இந்த பயலுக்கு ஆச்சு அப்படின்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக். நம்ம ஹீரோ அன்னைக்கு தான் எஸ்ஐயா அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, ஜாயின் பண்ணணும், யூனிஃபார்ம் போட்டுட்டு ஜம்முன்னு கிளம்புறாரு. அங்கங்க நடக்கக்கூடிய சின்ன சின்ன பொட்டி கேசு, சின்ன சின்ன மேட்டர்கள் எல்லாத்தையுமே சூப்பரா சால்வ் பண்ணி கேச நடத்திட்டு போய்கிட்டு இருப்பார். ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது ரெண்டு பேரு, என் பொண்ணு வயசு 18 இருக்கும், காணம்னு ஒரு அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. கூட வந்திருக்கிற யாரோ சொந்தக்காரர், அவ்வளவுதான். என்னங்க ஆச்சுன்னு, ஏன்னா 18 வயசு பொண்ணு காணம்னா அடுத்த 24 மணி நேரங்கிறது ரொம்ப குரூஷியலான நேரம், அதுக்குள்ள அந்த பொண்ணை கண்டுபிடிச்சானு நம்ம எஸ்ஐயும் எதுன்னு விசாரிக்கிறாப்ல. ஹீரோ விசாரிக்கும் போது அவர் காலேஜ்ல படிக்கிறா, காலேஜ்ல எக்ஸாம் வரப்போது ஹால் டிக்கெட்டை வாங்கிட்டு வரேன்னு காலேஜுக்கு போயிருக்கிறா. சரி சாயந்தரம் வந்துருவான்னு பார்த்தா வரல. மேபி இந்த குரூப் ஸ்டடி ஃப்ரெண்டு வீட்டில் போய் படிக்கிறேன்றதெல்லாம் சகஜம் இல்லையா, அந்த மாதிரி படிச்சு ராத்திரி வந்துருவான்னு பார்த்தா ராத்திரியும் வரல. அதுக்கப்புறம் தான் சந்தேகம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டோம். கடைசியாக காலேஜில் வச்சு பார்த்ததா தான் எல்லா பேரும் சொல்கிறாங்க, பயமாக இருக்குன்னு அழுகிறார். வேற என்ன தெரியும்னு கேட்கும்போது, இதையெல்லாம் தாண்டி காலேஜுக்கு போன பொண்ணு பஸ் பிடிச்சி திரும்ப நம்ம ஊர்லேயே பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்குறான். பஸ் ஸ்டாப்பில் ஒரு டீ கடைக்காரர் இருக்கார்ல, அவர் கூட நான் ஒரு நல்ல வாழைமரம் கேட்டிருந்தேன், வாழைக்கண்டு இருந்தால் கொடுப்பான்னு, வாழைக்கண்டு நல்ல கண்டு ரெடியாக இருக்குது, உங்கள் அப்பா கிட்ட சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாப்ல. பஸ் ஸ்டாப்பில் இறங்கி டீ கடையை கடந்து வந்தவ வீட்டுக்கு வரல சார்னு அழுகிறார். சரி நான் விசாரிக்கலாமேனு முதல் அந்த டீ கடைக்கு தான் போறாங்க. டீ கடைக்காரர்கிட்ட விசாரிச்சா இந்த பொண்ணு போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடியே ரெண்டு பேரும் சீட் அடிச்சிட்டு இருக்காங்க, அதே காலையில் படிச்ச பசங்க தான், அவங்க பின்னாடி போனதா டீ கடைக்காரர் சொல்றார். அந்த ரெண்டு பசங்களா, அவங்க வீடு எங்க இருக்குன்னு விசாரிச்சா இங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் அவங்க ஒரு ரூம் எடுத்து ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கிறாங்களா. சரி எங்க போலான்னு சொல்லிவிட்டு எல்லாருமே கிளம்பி அங்கே போறாங்க. இவங்களை பார்த்ததும் ஒருத்தன் பயந்து ஓடுவான், போய் எப்படி ஒளிஞ்சுக்கிறான்னு பாருங்க. அவன் கூட இருந்த ஒரு 4 பேர்னு எல்லா பேரையும் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ள இவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வெளியில் கூடியிருக்கிறானுங்க, அடிச்சிட்டு போறாங்க அப்படின்னு ஏதோ நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன நினைச்சுன்னு விசாரிக்கிறார். எடுத்ததுமே நீங்க சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன், பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனீங்க, பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்துருக்கீங்க, வீட்டுக்குள்ள அவளை இழுத்துட்டு போக முயற்சி பண்ணிருக்கீங்க, அவ முடியாதுன்றா வலு கட்டாயமா இழுத்துட்டு போய் உள்ள அவளை சீரழிச்சு கொன்னுட்டீங்க, சரியானு சொன்னதும் அவங்க பதறாங்க, ஐயோ அப்படியெல்லாம் இல்லைன்றாங்க. எல்லா போலீஸும் இல்ல இல்ல நீ தான் பண்ணிருப்ப அப்படின்னு பேசுறாங்க. இல்ல சார் அவளை ஃபாலோ பண்ணி வந்தது நிஜம், எங்க வீட்டு பக்கத்துல வந்ததுமே அவ கையை பிடிச்சு வீட்டுக்கு வரையா காஃபி தண்ணி குடிச்சிட்டு போன்னு அவங்க கூப்பிட்டது நிஜம், ஆனா அவ கையை உதறி விட்டுட்டு போயிட்டான். அப்பயும் விடல, ஆனா அதே சமயம் ஒரு மீன்காரர் சைக்கிள்ல மீன் மீன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு, ஆளை பார்த்ததும் நாங்க அமைதி ஆயிட்டோம், அவ விறுவிறுன்னு ஓடி போயிட்டா, அதுக்கப்புறம் அவளை ஃபாலோ பண்ணி போகவே இல்லைன்னு அடிச்சு சொல்றாங்க. சரின்னு அந்த ஏரியா பக்கம் மீன் விக்கிறவர் யாருன்னு விசாரிச்சு அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க சொல்றாங்க. அப்புறம் செத்து போன அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு சோதனை பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு ஏதாவது லவ் கிவ் அப்படின்னு பண்ணு பார்த்தா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பரம ஆன்மீகத்துல ஏசப்பா மேல பயங்கர ஆர்வம் கொண்டவன், கன்னியாஸ்திரி ஆகணும்ன்றதுக்காக அதை ஒரு லட்சியமா கொண்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறா, கூடிய சீக்கிரம் கன்னியாஸ்திரி ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறா. அப்பேற்பட்ட பொண்ணை சீரழிச்சுட்டாங்கன்னு நம்ம ஹீரோக்கு வருத்தம். நம்ம ஹீரோ ஏற்கனவே சொல்லியிருப்பாப்ல, கேஸ் ஒரு மாதிரியா போகுது, டீ கடையை கடந்து அந்த பசங்களோட வீடு வந்தாங்கல்ல அந்த இடத்துல இருந்து இந்த பொண்ணோட வீடு வரைக்கும் இருக்கிற நடுவுல இருக்கக்கூடிய ஏரி குளம் குட்டை கிணறு புதரு எல்லா பக்கமும் நல்லா தேடி பாருங்க, போனங்கன்னு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றாரு. போலீஸும் அப்படியே வளைச்சு தேடிக்கிட்டு இருக்குது. அந்த வீட்டுல செத்து போனவளுக்கு மூத்த அக்கா, ஒரு அக்கா ஒரு தங்கச்சி, செத்து போனவளுக்கு தங்கச்சிட்ட கூட என்ன ஏதுன்னு ஏதாவது தெரியுமான்னு விசாரிக்கிறாங்க. ஹால் டிக்கெட் வாங்க போறேன்னு தான் போனா,
அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியலன்னு தங்கச்சி சொல்றா. அக்கா ரொம்ப சோகமா நின்றுட்டு இருக்கா. சரி கிளம்பலான்னு ஹீரோ கிளம்புறாப்ல. அதுக்குள்ள அப்பா வந்து, சார் போற வழியில தான், நம்ம வீட்டுக்கு வர்ற வழியில தான் ஆசிரமம் ஒண்ணு இருக்கு. ஃபாதிரியார் அங்கதான் தங்கியிருப்பாரு. ஜபம் எல்லாம் அங்க நடக்கும். சர்ச்சு சர்ச்சு இந்த பக்கம். சர்ச்சுக்கு பக்கத்திலேயே ஃபாதிரியார் தங்கக்கூடிய இடம் இருக்குது. ஆசிரமம்னு சொல்றாங்க. அடிக்கடி ஆசிரமத்துக்கு போய் ஃபாதிரியார் கிட்ட பேசிட்டு வர்றது வழக்கம். எதுக்கு அந்த பக்கம் விசாரிச்சு பாருங்கன்னு சொல்ல இவரும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாருங்க. ஆனா அதுக்குள்ள நியூஸ் அந்த பக்கம் வந்துருச்சு. அது எப்படியா சர்ச்சுக்குள்ள போய் இவங்க விசாரிக்கலாம், ஃபாதிரியாரோட ஆசிரமத்துக்குள்ள போய் விசாரிக்கலாம், விசாரிக்க விடக்கூடாதியா அப்படின்னு பிரச்சனை பண்றது ஒரு குரூப் வருது. ஆக்சுவலா இந்த குரூப்புக்கும் செத்து போன அந்த பொண்ணோட அப்பாவோட குரூப் இருக்குல்ல அந்த குரூப்புக்கும் ஆகாதான். வேணும்னே தான் ஃபாதிரியாரா மாட்டி விட பாக்குறாங்கன்னு இவங்க உள்ள விட மாட்டேன்னு பிரச்சனை பண்றாங்க. நீங்க யாரா கேக்குறதுக்குன்னு பலாரும் ஒரு அற விட்டு விட்டு உள்ள நகண்டு போலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாங்க. பின்னாடி ஏட்டு வேற, வேண்டாம் தேவையில்லாத விசப்பறிச்சா போயிடலாங்கிறாரு. கேட்காம நம்ம எஸ்ஐ நாலு பேர் மேல கையை வச்சுட்டு உள்ள போக பார்த்தா தள்ளி விடுறாங்க, உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நிலைமை கைவேறி போச்சுன்னா என்ன ஆக போகுதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவங்க எண்ணிக்கை அதிகம். பார்த்தா பின்னாடியே இன்னொரு ஒரு ஜீப்பு வருது, போலீஸ் ஜீப்பு. உள்ள இருந்து ஒரு அஞ்சாறு பேர் லத்தியோட வந்து எல்லா பேரையும் அடிச்சு வரட்டி விட்டாங்க. இப்ப வந்து இறங்கினவர் ஒரு இன்ஸ்பெக்டர். ஏண்டா என்கிட்ட சொல்லாம எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிற, அப்படியே கேச முடிச்சுட்டு பேரை தட்டு போலான்னு பாக்குறியா, முறுக்கிக்கிட்டே தெரியற, இறக்கடா சொல்ற அப்படிங்கிறாப்ல. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஆசிரமத்துக்குள்ள வரேன் சர்ச்சுக்குள்ள வரேன்னு பிரச்சனை கிளப்பக்கூடாது. இவர் ஒரு கிறிஸ்டியன், இந்த சர்ச்சுக்கு வந்து கும்புறவர். ஃபாதிரியார் எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸான ஆள் தெரியுமா, வாவா அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லிட்டார். அதே சமயம் இன்னொரு போலீஸ்காரர் வேக வேகமா இங்க வராப்ல. என்னாச்சுன்னு கேட்டா ஒரு கிணத்துக்குள்ள இருந்து மூட்டை ஒண்ணு கிடைக்குது, மூட்டைக்குள்ள ஏதோ பாடி கிடக்கிறாப்லதான் தெரியுது, கட்டி தூக்கிட்டு இருக்கிறோங்க. உடனே இவங்களும் வந்துடுறாங்க. மூட்டைய கிணத்துக்குள்ள இருந்து அப்படி தூக்கி எடுத்துட்டு இருந்தாச்சு. மூட்டையோட கட்டை அப்படி அவுத்து பார்த்தா உள்ள அந்த பொண்ணு, காணாம போச்சுன்னு சொன்ன அந்த பொண்ணு செத்து போய் கிடக்குதுங்க. அப்பா பார்த்து என் பொண்ணு என் பொண்ணுன்னு கதறி கதறி அழுகிறார். பாடியில கைய காலையெல்லாம் ஏதோ ஒரு கைலியை கிழிச்சு நல்லா இறுக்கி கட்டியிருக்கிறாங்க போல தெரியுது, கட்டம் போட்ட ஒரு கைலி. இன்ஸ்பெக்டர் இந்த பக்கம் வந்து அந்த ரெண்டு பசங்க தான் ஏதாவது பண்ணிருக்கணும்னு சொல்லிவிட்டு, ரெண்டு பசங்க சிக்கனாங்க இல்ல ஈவ்டி சிங் பண்ணவனுங்க, அவங்கள அடிச்சு சித்திரவதை பண்ணி விசாரிக்கிறாரு, ஒத்துக்குங்கடான்னு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பசங்களோட வீட்டுல இருந்து சுத்தி முத்தி எங்கெங்க கிணறு இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்கு, எங்கெங்க பாதை இருக்குது, எங்க புதர் இருக்குதுன்னு அந்த ஆசிரமம் இவங்க வீடு உட்பட எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மேப் மாதிரியே வரையணும்னு முடிவு பண்ணி சுத்தி முத்தியும் தேடிட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் நான் சொல்லல ஒரு டிஎஸ்பி அந்த ஆள் வராங்க. வந்ததும் நம்ம எஸ்ஐ ஏட்டையாவெல்லாம் வெளியில போக சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் கூட பேசிட்டு இருக்காரு. இங்க பாரு நீயும் நானும் கிறிஸ்டின், இது ஒரு ஃபாதிரியார் ஒரு சர்ச்சு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால கவர்மெண்ட் கிறிஸ்டின் ஆட்கள் விசாரிச்சா சரியா இருக்கும்னு நம்ம ரெண்டு பேரும் போட்டுருக்காங்க. பாடி அடக்கம் பண்றதுக்குள்ள நம்ம யாராவது ஒரு ஆளை கான்பிடண்டா கண்டுபிடிச்சு உள்ள போடணும்யா, இல்லைன்னா கலவரம் வெடிச்சிச்சு ஆளுங்கச்சு கலையிற ரேஞ்சுக்கு பெரிய லெவலுக்கு ஆயிடும். இந்த எஸ்ஐயே இதுக்கு முன்னாடி எப்படி ஆசிரமத்துக்குள்ள அவசரப்பட்டு நுழைஞ்சானோ அந்த மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க, வெளியில வராங்க. அப்ப நம்ம எஸ்ஐ நான் கண்டுபிடிச்ச விஷயம் வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்றேன், கேஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறாப்ல. சரிவான டிஎஸ்பி விசாரிக்கிறார். கேஸ் இப்ப டிஎஸ்பி தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க போல. மேப் வரைஞ்சதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி பாக்குறாரு. சார் இந்த பசங்களை நீங்க விசாரிக்கிறது பிரயோஜனம் இல்லை, ஏன்னா இந்த பசங்களோட வீட்டுல இருந்து இப்ப அந்த பொணத்தோட ஒரு பாடி கிடைச்சதுல, அந்த பொண்ணோட பாடி அது ஒரு கிணறு, அது அரை கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ஆனா இந்த பசங்களோட பக்கத்துல இருக்க கிணறு பார்த்தா கா கிலோமீட்டர்லயே வேற ஒரு கிணறு இருக்குது. அப்போ பசங்க ஒருவேளை கொன்னுட்டு உள்ள தூக்கி போறதா இருந்தா கா கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அந்த கிணத்தை தான் போட்டுருக்கணும். ஏன் அதையும் தாண்டி அரை கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த கிணறுல போட்டுருக்காங்க, செட் ஆகல. அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு மீன்காரரை நாங்க விசாரிச்சோம், அவரும் இவங்க சொன்னதான் சொன்னாரு. அந்த பொண்ணை பார்த்தேன், இவங்க வீட்டை கடந்து போய்கிட்டு இருந்ததா பார்த்தேன்னு அந்த மீன்கார ஆளு சொல்லியிருக்கிறாப்ல. இவங்க மேல தப்பு இல்லைங்கிறாப்ல. எதுக்கு அந்த ஆசிரமத்துக்குள்ள போய் நாம விசாரிச்சு பாக்கலாமே அப்படிங்கிறாப்ல. எவ்வாறு திரும்ப திரும்ப ஆசிரமம் ஆசிரமம்னு புலம்பிட்டு இருக்காத, ஸ்டேஷன்ல ஒழுங்கா ஏதாவது இடுபடி வேலை இருக்காத பாரு, நாங்க இந்த கேஸ பாத்துக்கிறோம் சரியா அப்படிங்கிறாப்ல. அப்புறம் மோப்பநாயை கொண்டு போய் இறக்கி விட்டு மோப்பநாயை ஏதாவது கண்டுபிடிச்சு போயிட்டு வருதான்னு செக் பண்றாங்க. செத்து போன அந்த பொண்ணோட பழைய துணியை எடுத்து நல்லா மோப்ப பிடிக்க வச்சு மோப்பநாயை ஏவிடுறாங்க. மோப்பநாயை கரெக்டா எங்க போய் நிக்குதுன்னா இந்த ஏரியா பக்கம் முன்னொரு காலத்துல சாராய கடை வச்சிட்டு இருந்தவர், இப்போ அதெல்லாம் நிப்பாட்டிட்டு கல்யாணம் குழந்தை குட்டின்னு கூலி வேலை பார்த்துட்டு இருக்கிறாப்ல. அவர் வீட்டுக்கு பக்கத்துல அந்த ஆசிரமத்தோட சர்ச்சோட கோட்டை சுவர் வருது. நாய் இந்த ரெண்டு இடத்துக்கும் நடுவுல போய் அங்க எங்கேயும் சுத்தி தெரியுது. ஏதோ மோப்பம் கண்டுபிடிச்சிருக்கு, பாடி இங்க வந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அந்த நாய் அப்படியே ரவுண்ட் அடிச்சு சுத்துது. இதை தாண்டிதான் அப்புறம் கணத்துக்கு இழுத்து கொண்டு போய் தூக்கி போட்டுருக்காங்க. போலீஸ் என்ன நினைக்குதுன்னா சாராய கடைக்கார ஒருத்தவங்க இதுக்கு முன்னாடி இருந்திருக்கான் இல்லையா, இப்ப வேலையை விட்டுட்டான் கூலி வேலை பாக்குறான்னா போலீஸ்காரங்க நம்புவாங்களா, நம்பல. இருந்தாலும் அடுத்த நாள் விசாரிக்கலாமே சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த இடத்துல கூட நம்ம எஸ்ஐ இங்க ஒரு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை கூட்டு வந்து இங்க பாருங்க பாடியெல்லாம் இழுத்துட்டு போன தடம் தெரியுது, இங்க நம்ம விசாரிச்ச பண்ணோம்னா சயின்டிபிக்கா நம்ம ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு பார்த்தோம்னா கேச முடிச்சிடலாங்கிறாப்ல. அட போடா போய் ரெண்டு பிரியாணி வாங்கிட்டு போ, வாங்கிட்டு கேஸ் எடுத்துட்டு சாரி பிரியாணி எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடு, நாங்க விசாரிச்சுட்டு வந்துடும் சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறாப்ல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கை கால் வாய் இதெல்லாம் கட்டினாங்க இல்ல ஒரு துணி, ஒரு கைலிய மூணா கிழிச்சுதான் இப்படி கட்டி வச்சிருப்பாங்க, கட்டம் போட்ட கைலி. இந்த கைலிய இதுக்கு முன்னாடி யாராவது பாத்திருக்கீங்களான்னு அந்த ஏரியால போன அந்த மீன்காரரு தபால்காரரு மித்த எல்லா பேரையும் கூட்டு வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இந்த கைலிய பார்த்த ஞாபகம் இருக்குது, அந்த சாராய கடைக்காரோட வீட்டுலதான் கொடியில தொங்கிக்கிட்டு இருந்ததா ஒருத்தர் சொல்றாருங்க. உடனே போலீஸ் போய் அந்த பயல அவனோட பொண்டாட்டி பிள்ளைக்கு முன்னாடி
அடியை அடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அந்த பையன் அழுதுகிட்டு இருப்பான் அப்பா அடி வாங்குறத பார்த்துட்டு. எஸ்ஐக்கு அது பொறுக்கல. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடி, உண்மையை ஒத்துக்க உண்மையை ஒத்துக்கன்னு அடிக்கிறானுங்க. இந்த பக்கம் பாடியை இன்னைக்கு இறுதி சடங்கு செய்யணும், புதைக்கணும். எல்லாரும் அழுது பாடியை செட்டில் பண்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக செத்து போன அந்த பொண்ணோட அப்பா வராரு, அழுதுகிட்டே வராருங்க. கேள்விப்பட்டோம், ஆனா அந்த சாராய கடை ஆளை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், எனக்கு நல்ல பழக்கம் வேற, என் பொண்ணை அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாப்ல. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோவோ, இல்லங்க யாரையும் சொல்லிட முடியாது, எவ்வளவு க்ளோஸா வேணா இருக்கட்டும், சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு ஆளை அந்த ஒரு நொடியில மாத்திருங்கிறாப்ல. அதுவும் நீங்க சொல்றதும் சரிதான், ஆனா இதோ என் கூட இருக்கிறாரு, இவர் சொல்றதை நீங்க ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படிங்கிறாப்ல. இந்த பொண்ணு செத்து போன அந்த பொண்ணு ஆசிரமத்துக்குள்ள நுழையிறத அந்த ஏரியா பக்கம் வந்த ஒருத்தர் பார்த்திருக்கிறார். என்னமா நல்லா படிக்கிறியா, எக்ஸாம் வர போதுல அப்படின்னு விசாரிச்சுட்டு போயிருப்பாரு. ஆக அந்த பொண்ணு ஆசிரமத்துக்குள்ள போயிருக்காங்கிறது உறுதியா தெரிஞ்சிருச்சு. உண்மையிலேயே என் பொண்ணை கொலை பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாதான் என் பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையும். சும்மா கேச முடிக்கணுன்றதுக்காக யாரோ ஒருத்தர் மேல பழிய போட்டுறாதீங்க சார் அப்படின்னு அழுது கேட்டுக்கிட்டு போறாருங்க. இதெல்லாம் பார்த்தது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதுக்குள்ள நுழைய வேண்டாம் நினைச்சாரு. பட் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் மீறி நான் இந்த கேஸை அன்அஃபிஷியலா விசாரிக்க போறேங்கிறாப்ல. கூட ஒரு ஏட்டையா நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேங்கிறாப்ல. நல்ல ஏட்டையா, இன்னொரு ஏட்டையா இருக்கேன் கெட்ட பயவுள்ள. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டை பார்த்து போய் பேசுறாரு இந்த மாதிரிங்க அப்படின்னு. நீ அன்அஃபிஷியலா விசாரிக்கிற, தெரிஞ்சவே நான் உதவி பண்ண தயாரா இருக்கிறேன், ஆனா நீ சொல்றபடி, இல்ல இல்ல நீ சொல்லல, அந்த இன்ஸ்பெக்டரும் டிஎஸ்பியும் சொல்றபடி சாராயா கடைக்காரன் தான் கொலைப்படுறான்னா அவனோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அவனோட வீட்டுல ஒரு ரூம்ல நம்ம தடயவியல் நிபுணர்கள் போய் சோதனை பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. எதுக்கு அந்த அம்மா கிட்ட ஒரு விசாரணை கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போனை போட்டு அந்த அம்மா கிட்ட, நீ தானமா அந்த வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்த, ஏதாவது செத்து போன பொண்ணோட உடம்புல அஞ்சாறு இடத்துல நகை கீறல்கள் இருக்குது, அப்ப வன்முறையா ஏதோ முன்ன பொண்ணு போர்ஸா நடந்திருக்கணும், அது வந்து கண்டிப்பா சீரழிப்பு அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏதாவது இப்படி அந்த கிரைம் அங்கதான் நடந்தது, அந்த குற்றம் அங்கதான் நடந்ததுங்கிறத உன் அனுபவத்துல நீ நினைக்கிறியான்னு கேட்டா, இல்ல சார் என் அனுபவத்துல அப்படி நினைக்க எனக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா போலீஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்டா வந்துருன்னா நான் என்ன சார் பண்ண முடியுங்கிறாங்க. சரிமா நான் அப்புறம் பேசுறமான்னு வச்சிடறாரு. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, அந்த பொண்ணு சொல்றதை பார்த்தா உண்மையிலேயே குற்றம் அங்க நடக்கலங்கிறது தெரியுது. இருந்தாலும் ஆசிரமத்துக்குள்ள கடைசியா இந்த பொண்ணு போனதை பாத்துருக்காங்க. ஆசிரமத்துக்குள்ள போறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டு வாங்க, ஆசிரமத்துக்குள்ள எங்களை கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் விசாரிச்சு உடனே உண்மையை கண்டுபிடிச்சிடலான்னு தடயவியல் தலைவரும் சொல்றாரு. அன்னைக்கு ராத்திரி ஒரு திருடன் வீட்டுக்குள்ள புகுறான். யார் வீடுன்னு பார்த்தா, அட ஆசிரமத்துக்குள்ளதாங்க போறான். அங்க வெள்ளியில இருந்த பெரிய பெரிய வெள்ளி விளக்கு, வெள்ளி கிண்ணம், அதுக்கு இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து உள்ள போடுறான். அப்படி ஒன்று எடுக்கும்போது ஒரு விளக்கு கீழே விழுந்துருது. சத்தம் கேட்டு உள்ள இருந்து ஃபாதிரியாரு வெளியில வராப்ல. என்னடா சத்தம், இருட்டா இருக்கேன்னு லைட்டை போட்டா இவன் குடுகுடுன்னு ஓடுவாங்க. கதை உடச்சிட்டு உள்ள வந்திருப்பான். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு நினைக்கிறார். அடுத்த நாள் காலையில பார்த்தா உடச்ச கதவை சரி பண்றதுக்கு ஆசாரிங்க வந்து உடச்சிட்டு இருக்காங்க, சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி இவரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஆனா போலீஸ் வந்திருக்குது. கூடவே அந்த திருடனை புடிச்சிட்டு வந்திருக்காங்க. என்னங்க அப்படின்னு ஃபாதிரியார் விசாரிக்கிறார். என்ன சார் கதவெல்லாம் உடஞ்சிருக்கு, இந்த பையன் உள்ள புகுந்து திருடி இருக்கானோ, ஏன்னா சும்மா ரோந்து பண்ணியில இருந்தோம், முட்டை எடுத்த கொட்டுறா அப்படின்னு கொட்டி பார்க்கும்போது நிறைய சர்ச்சு சம்பந்தப்பட்ட பொருட்களா இருந்தது, சர்ச்சில் தான் கை வச்சிருப்பான்னு தோணுச்சு, அதனால தான் விசாரிக்க வந்தோம்னு சொல்றாரு. இல்ல பரவாயில்ல எல்லாம் கிடைச்சிருச்சு இல்ல போதுங்க, கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கலங்கிறாரு ஃபாதிரியார். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஆனா ரோந்து பண்ணியில ஒருத்த இப்படி திருடப்பட்ட பொருட்களோட பிடிபடும் போது அவன் தான் திருடினாங்கிறதுக்கு தடயவியல் நிபுணர்களோட சாட்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சும்மா உள்ள போய் ஒன்னு ரெண்டு கைரேகை மட்டும் எடுத்துட்டு வந்துருவாங்க என்ன அப்படின்னு சொல்லி உள்ள சுட்டுறாருங்க. எப்படி ஸ்கெட்ச் போறாங்க பாருங்க. உள்ள போனதும் தடயவியல் நிபுணர்கள் சுத்தி முத்தியும் வளைச்சு ஸ்கெட்ச் போட்டு தர்றாங்க. நிறைய இடத்துல முடி கிடைக்கும். இங்க பாதிரியாரோட பெட்ரூம்குள்ள டை வெள்ளை கலர் முடிய கலர் மாத்திரக்காக டை எடுப்பாங்கல்ல, அப்படி டை அடிச்ச முடி கிடக்குது. உடைந்த வளையல்கள் கிடைக்குது. தரையிலேயே கீரல்கள் இருக்குது. எல்லாத்தையுமே இவங்க நோட் பண்ணிட்டு வேண்டியதை எடுத்துக்கிட்டு முடிஞ்சிருச்சு சார் நாங்க கிளம்புறோம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்குள்ள வெளியாட்களும் வந்து என்னப்பா ஏதுன்னு விசாரிப்பாங்க. அட நேற்று திருடு நடந்ததுல திருடனை பிடிச்சிட்டாங்களா, அதான் விசாரிச்சுட்டு இருக்கிறான்னு சொன்னதும் அப்படியான்னு கூட்டம் பெருசா அதை கண்டுக்கல. அப்புறம் நம்ம ஹீரோ தடைவியல் நிமிடங்களோட ரிப்போர்ட் கண்டுபிடிச்சது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மேல ஐஜியை பாக்குறதுக்கே போயிட்டாப்ல. யார டிஐஜியை பாக்குறதுக்கு போற, டிஜி கிட்ட போய் சார் இதெல்லாம் நடந்துச்சு சார், இருந்தாலும் என்னோட கண்டுபிடிப்பு நான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன், இதுக்கு மேல நீங்க ஆக்சன் எடுக்கிறது உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல கொடுக்குறாருங்க. அன்னைக்கு ராத்திரி வீட்டுல உட்காந்து எல்லா ஃபைலையும் பொறுமையா எடுத்து பாக்குறாரு. நடந்தது என்னங்கறத முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கிறார். தடவியல் நிபுணர்கள் எப்படியெல்லாம் விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறார். டிஐஜி இல்லையா, இதுக்கு மேல ஐஜி கிட்ட இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாரு. ஐஜியும் விறுவிறுன்னு வராரு. நம்ம எஸ்ஐ தான் இருக்கிறாப்ல, எல்லாரும் உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஃபாதரியார் உட்காந்துட்டு இருக்கிறார். ஏத்த இறக்கமா ஃபாதரியாரை பார்த்துட்டு ஐஜி இன்னும் உள்ள போறார். அடுத்த ரூம்ல பார்த்தா செத்து போன அந்த பொண்ணோட கூட பிறந்த அக்கா அவளை நிப்பாட்டி இருக்கிறாங்க. இந்த பொண்ணு தானா அப்படின்னு விசாரிச்சுட்டு அடுத்த ரூமுக்குள்ள போறார். அங்கதான் விசாரிக்கிறாங்க என்ன யார் நடந்தது அப்படின்னு. அந்த ரிப்போர்ட் இருக்கு. எப்பா எஸ்ஐ நீயே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணப்பான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். கொரோனா இருந்த அன்னைக்கு ஃபாதரோட ஆசிரமத்துக்கு ஃபாதரோட கூட பிறந்த தங்கச்சி மகன் வந்திருக்கிறான். அவனே இதே மாதிரி ஃபாதரியாரானு ஆசை. பக்கத்துல ஏதோ ஒரு காலேஜ்ல கொஞ்சம் தூரம் தள்ளி படிக்கிறான். அப்பப்போ வந்துட்டு போவோம் போல தெரியுது. சரி படுத்துக்கப்பான்னு ரெஸ்ட் எடுப்பான்னு ரெஸ்ட் எடுக்க தன்னோட ரூமை கொடுத்துட்டு இவருக்கு ஏதோ ஒரு கவுன்சிலிங் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுறேன். அப்படி கிளம்புன பிறகு பார்த்தா செத்து போனால அந்த பொண்ணு அந்த பொண்ணோட கூட பிறந்த அக்கா
அவ இந்த பயலோட பெட்ரூம்ல கொஞ்சம் முன்னப்புனா இருக்கிறா. ஆக இவங்க ரெண்டு பேரும் இப்படி உறவுல இருக்கிறது தெரிஞ்சு போகுது. எல்லாம் முடிஞ்சப்பட்டே நான் கிளம்புறேன் அப்படின்னு அக்கா கிளம்புற சமயம் கரெக்டா கதவை திறக்க செத்து போன அந்த பொண்ணு முன்ன அடி நிக்கிறா. அறந்து போறாங்க அந்த பையனும் சரி இந்த அக்காவும் சரி. எனக்கு தெரியும் அரசல் புரசலா எல்லாரும் பேசிட்டா இருந்தாங்க, கையும் கிளம்ப பிடிக்கணும்ன்றதுக்காக தான் வந்தேன். இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்பயே போய் அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு இவ கிளம்ப ஆரம்பிக்க, ஐயோ வேணா ஊர் உலகத்துல செய்யாதையா செஞ்சு விட்டோம்னு அக்கா பேசுறா. அந்த பையன் ரொம்ப பதறான், ஐயோ எங்க வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், ரொம்ப பயப்படுறான், ரொம்ப பயப்படுறான். தப்பு பண்ணக்கூடாது, பண்ணா பயப்படக்கூடாது, தப்பையும் பண்ணி பயமும் படக்கூடிய ஆட்களால தான் பிரச்சனை பெருசாகும். இவ்வளவோ கெஞ்சி பாக்குறான், கைய பிடிச்சி பாக்குறான், இல்ல நான் சொல்லியே திரிவேன்னு அரம்பிடிக்கிறாவ. அதே சமயம் அந்த பக்கத்துல யாரோ சைக்கிள்ல வர அவ்வளவு சவுண்டு கேட்கும். உடனே இவனை பிடிச்சு அப்படியே தர தர தரன்னு இழுத்து கொண்டு போய் உள்ள பிடிச்சு வச்சுக்கிறான். அவ கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாயை இருக்க மூடுறான். அப்பையும் முணங்குறா, மூக்குல அப்படியே ஒரு மாதிரி முணுங்குறா. செருப்பெல்லாம் கொண்டு போய் அக்கா தான் உள்ள போடுவா. வெளியில யாருன்னு காலிங் பில் அடிக்கிறான்னு பார்த்தா ஒரு தபால்காரர் வந்து காலிங் பில் அடிப்பார். அப்புறம் சத்தம் எதுவும் கேட்கல, உள்ள ஆள் இல்ல போல நினைச்சுக்கிட்டு கையை கால கழுவிட்டு அவர் கிளம்பி போற சமயம் முணங்கல் அதிகமா இருக்கும். முணங்கல் சத்தத்தை அடக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் ஓவரா அமுக்கிடுறாங்க. மூக்கையும் சேர்த்து அமுக்கிட்டான் போல. ஒரு வழியா அப்பாடா போயிட்டான்னு சொல்லிட்டு அக்கா வந்து பார்த்தா தங்கச்சி ஆல்ரெடி செத்து போயிட்டா, பணமாயிட்டா. அதுந்து போவாங்க, என்ன பண்ணணும் தெரியல. இப்ப வரைக்கும் சமாளிப்பேன் சொல்லிட்டு அங்க இருந்த தட்டுப்பானை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ள பாடிய ஒளிய வச்சுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி அக்கா கிளம்பிடுறா ராத்திரி பாத்துக்கலான்ட்டு. வீட்டுக்கு இவ போற வழியில பாடிய எங்க போடலாம் சொல்லிட்டு சுத்தியும் முத்தியும் செக் பண்ணி பாக்குறா. கிணறு இருக்கிறது அவளுக்கு தெரியுது. அப்புறம் வீட்டுல ஒண்ணுமே நடக்காத மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னடா தங்கச்சிய காணமே, வீட்டுல எல்லாரும் பதறிக்கிட்ட சம்மந்தமா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ராத்திரி யாருக்குமே தெரியாம உட்காந்து அக்கா அழுகுறா. மிட் நைட் டைம்ல யாருமே பாக்காத சமயத்துல கதவை திறந்து ஆசிரமத்து பக்கம் வரா. பாடிய கட்டி உள்ள பண்ணும்ல, அதுக்கு என்னடா கிடைக்கும் பார்த்தா, போற வழியில தானே நம்ம சாராயக்காரரோட வீடு இருக்கு, எக்ஸ் சாராயம். அவர்கிட்ட தொங்கிக்கிட்டு இருந்த ஒரு கைலிய உருகிட்டு போய் அதை மூணு பாகமா கிழிச்சு கைய கால வாயனு எல்லாத்தையும் கட்டி அந்த மூட்டையோட மேல்பகுதியிலையும் கட்டி அப்படியே தர தர எடுத்துட்டு போறாங்க. முடிஞ்ச வரைக்கும் இவன் தூக்கிட்டு போறான், அந்த பொண்ணு ஹெல்ப் பண்றா. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு பின்னாடி தூக்க முடியாதுல, அவ்வளவு பாடியை தூக்குறதுனா வெயிட்ட தூக்குறதா இழக்கிடு. கொஞ்சம் இழுப்பான், கொஞ்சம் தூக்குவான், கொஞ்சம் இழுப்பான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இருக்கு பேல நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படிங்கிறான். இல்ல நான் இருக்கிறேன்னு அந்த அக்கா சொல்லுவா. இல்ல இல்ல நீ போ நான் பாத்துக்கிறேன் போன்னு அந்த அக்கா அனுப்பிச்சு வச்சுட்டு இவன் பாடியை கொண்டு போய் கிணத்துல போட்டுருப்பான் போல தெரியுதுங்க. ஒரு வழியா கேச கண்டுபிடிச்சாச்சு. அந்த பையன் எங்கன்னு கேட்டா கொஞ்சம் தூரத்துல காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறான்னு சொன்னதும் சரி போய் அவனை லைட்டா பேசி கூட்டியாங்க, கேச ஃபைல் பண்ணுங்க, குட் ஜாப்னு நம்ம எஸ்ஐ உட்பட டிஜி உட்பட எல்லாரையும் பாராட்டிட்டு ஐஜி போறார். ஃபாதரியாரை விட்டே கூட்டு வர சொல்றாங்க. ஃபாதரியாரும் தங்கச்சி மகனை நல்லபடியா பேசி கூட்டிட்டு வரார். போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறார். வண்டியில ஏறினதும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த பாதிரியார் கழட்டி விட்டுட்டாருங்கிற அப்பளையும் ஒரு பார்வை பாக்குறான். பயம் அதிகமாகுது. ராத்திரி முழுக்க இவனை நல்லபடியா பாத்துக்கணும். கோர்ட்ல ஆஜர் பண்ற வரைக்கும் நல்லபடியா பாத்துக்கிறது நம்ம ஹீரோட பொறுப்பு. ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க, ராத்திரி முழுக்க முழிச்சிருந்து நம்ம ஹீரோ பாத்துக்கிறான். கோர்ட்டுக்கு போற வரைக்கும் ரொம்ப கஷ்டம் தான். நைட்டு சாப்பிடறதுக்கு பிரியாணி கொடுத்தா கூட அவன் எனக்கு வேண்டாம்னு சாப்பிடாம இருக்கிறாங்க. நைட்டு 2 மணி ஆனாலும் உட்காந்த இடத்துல உட்காந்தே அந்த பயலை நல்லபடியா பாத்துக்கிறார். அடுத்து அவனோட கையில விலங்க மாட்டிட்டு விலங்கோட மறுமுனைய நம்ம ஹீரோ புடிச்சுக்கிற. போன் கால் வருது, டிஐஜி தான் பேசுறாப்ல. கோர்ட்டுக்கு வெளியில சர்ச்சை சேர்ந்த நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அதையெல்லாம் நாங்க பார்த்து சமாளிச்சுப்போம், நீ நல்லபடியா பையனை மட்டும் விட்டுறாம கோர்ட்டுக்குள்ள கொண்டு வந்துருங்கிறாரு. சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வண்டியை ஏத்தி கொண்டு வராங்க. இங்க கூட்டம் கலகட்டுது, இவங்களை பார்த்ததான் ஆர்ப்பரிக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த பயல ஒரு வழியா கூட்டிட்டு கோர்ட்டோட வாசல் வரைக்கும் வந்தாச்சு. எதுக்கு தெரிஞ்ச ஒருத்தா இருப்பாரு, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருக்கும் போது டப்புன்னு தள்ளி விட்டுவிட்டு இவன் எகிரி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவன் அப்படி தப்பிக்க முயற்சி பண்ணு யாருக்கு தெரியாது. கரெக்டா கூட்டம் கலவரம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு மத்தியில தான் ஓடியாராம். கூட்டத்துக்குள்ள இந்த போலீஸ்காரங்க தாண்டி போறது இன்னும் சிரமமாயிடுது. ஒரு கேப் கிடைச்சிருது, அந்த கேப்ல இன்னும் வேகமா மார்க்கெட் பக்கம் ஓடியாந்து எகிரி குதிச்சு என்னென்ன சேட்டை பண்றான்னு பாருங்க. ஆட்டோ பக்கத்துல ஒளிஞ்சிருப்பான், அதையும் தாண்டி பிடிப்பாங்க. விரட்டி விரட்டி ஓடனா அந்த பக்கத்துல ரயில்வே டிராக் வரும். ரயில்வே டிராக் பக்கம் ஓடுறான். டே வண்டி வருதுடா ஓடாதரா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ ஓடியாரார். இவன் நினைச்சிருந்தா ரயில்வே டிராக்கை கிராஸ் பண்ணி ட்ரெயின் இந்த பக்கம் போனதும் அந்த பக்கம் ஓடி இருக்கலாம். ஆனா பயமில்ல, ரொம்ப பயந்தவன் இல்லையா, தன்னையே அழிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். ட்ரெயினுக்கு முன்னாடி போய் நின்னு சட்னி ஆயிடறான். கண்ணு முன்னாடியே ஒருத்தருக்கு இப்படி ஆயிப்போச்சா, சம்பந்தப்பட்ட இந்த 4 போலீஸுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம ஹீரோ ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடறான். எஸ் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அது நடந்து போச்சு. வெளியில இருந்தவங்க எல்லாம் போலீஸ் தான் ட்ரெயினுக்கு முன்னாடி தள்ளி விட்டு கொண்டுட்டாங்கன்னு அப்படி ஒரு கிளப்ப கிளப்புறாங்க. எது எப்படியோ ஒரு கைதியை தப்பிவிட்ட அந்த குத்தத்துக்காக இவங்க எல்லாரையுமே டிஐஜி சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கிறார். அந்த டியூட்டியில இருந்த 4 பேருமே சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இதுதாங்க நம்ம ஹீரோவோட சோகக்கதை. கேச நல்லபடியா முடிச்சு குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாலும் இவரு சஸ்பெண்ட்ல இருக்கிறார். இன்னைக்கு தான் வர சொல்லியிருக்காங்களாம். டிஐஜியை பாக்குறக்கா வெயிட் பண்றார். அவரு வந்து பார்த்துட்டு இங்க பாருப்பா, உன்னை மறுபடியும் சஸ்பெண்ட் தூக்கிட்டு வேலை கொடுக்கணும், ஸ்டேஷனுக்கு அனுப்பணுங்கிறதுல மினிஸ்ட்ரி சைட்ல ரொம்ப எதிர்ப்பு இருக்குது, அப்படியெல்லாம் விடவே கூடாதுங்கிறாங்க. இருந்தாலும் நீ எவ்வளவு திறமையா அந்த கேஸ டீல் பண்ணேன்னு பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு வாய்ப்பு தரேன் சொல்லி விட்டு இன்னொரு கேஸ கொடுக்கிறார். ஏதோ ஒரு கிராமத்துல நடந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலையா. இந்த கேஸ சால்வ் பண்றதுக்காக போலீஸ் முயற்சி பண்ணிருக்கு, சிஐடி முயற்சி பண்ணிருக்குது,
அதுக்கு மேல இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்களும் வந்திருக்காங்க. ஆனா யாராலையும் இந்த கேஸை சால்வ் பண்ண முடியல. 6 வருஷமா கடப்புல கிடக்குது. கவர்மெண்ட் இப்போ இந்த கேஸை ஏதாவது பண்ணி க்ளோஸ் பண்ணிரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். நாங்க பார்க்காத ஒரு கோணத்துல நீ பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அதனால இந்த வாய்ப்பு கொடுக்குறோம். ஒரு கால் உன்னால இதை கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டுபிடிக்க முடியல வந்து சொல்லு. எங்க சைட்ல இருந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம். ஆனா அதை தாண்டி ஒருவேளை இந்த பழைய கேஸ்ல நீ கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணிட்டேன்னா எல்லா பேரும் உன்னோட இந்த புது கேஸ பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. பழைய கேஸ மறந்துடுவாங்க. உனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். உன்னை மறுபடியும் டியூட்டியில சேர்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு வசதியா இருக்கும்னு பொறுப்பை ஒப்படைக்கிறார். ஆனா நம்ம ஹீரோ எஸ்னோன்லாம் சொல்லல. அடுத்த டீ கடையில அன்னைக்கு டியூட்டியில இருந்த அந்த 4 போலீஸ் அந்த பையன் இறந்து போனாங்கல்ல, எல்லாரும் சஸ்பெண்ட்ல இருக்காங்கல்ல, அத்தனை பேரும் ஒன்னா உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருது, என்ன பண்ணலான்னு 3 பேரு சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் இல்ல இல்ல என்னால செட் ஆகாது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, எவ்வளவு பெரிய போலீஸ் அதிகாரிகள்லாம் சால்வ் பண்ண முடியாத கேஸ் தெரியுமா, நான் வரல, டிஎஸ்பி கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு திமுறா பேசுவாப்ல. உடனே நம்ம ஹீரோ, நாங்க 3 பேர் போறோம்ப்பா, டிஎஸ்பி சொன்னாரு நாங்க போறோம், அவ்வளவுதான் எங்க வேலை முடிஞ்சு போச்சு. டிஎஸ்பி சொல்லியும் போக மாட்டேன்னு நீ தானே சொல்ற, நீ வேணா டிஎஸ்பி ஆபீஸுக்கு போய் அவரை பார்த்து, டிஎஸ்பிங்கிற டிஐஜி ஆபீஸுக்கு போய் அவரை பார்த்து இந்த மாதிரி நான் போலன்னு வேணா நீ பேசிக்க, நாங்க கிளம்புறோன்னு சொன்னதும் இவரு பதறார். சரி, நீ இவரும் கிளம்பி வருவார் போல தெரியுது. இவங்க எந்த ஊர்ல போய் இந்த கேஸை விசாரிக்க போறாங்களோ அந்த ஊர்ல பஞ்சாயத்து தலைவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க சொல்லி வண்டி அனுப்பிச்சிருக்கிறார். மைக்க பிடிச்சு மைக்கில் எல்லா பேரும், 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த விசாரணைங்கிற பேர்ல 3 டிபார்ட்மெண்ட் ஆட்கள் நம்மளை எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். நம்ம கிராமத்து ஆட்கள் எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு உடலளவிலையும் மனதளவிலையும் காயப்பட்டிருக்கிறோம். இது பத்தாதுன்னு 4வது முறையா விசாரிக்கிறதுக்காக ஒரு 4 சஸ்பெண்ட் ஆன போலீஸை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அவங்க விசாரணைக்கு ஒத்துழைக்க கூடாது, அவங்களை விடக்கூடாது, அப்படி இப்படின்னு ஆல்ரெடி இங்க பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம்னா, அந்த பஞ்சாயத்து தலைவரே மேடை போட்டு மக்கள் முன்னாடி அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது, விசாரணை நடத்த விடக்கூடாது, அப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்கிறார். அதே சமயம் தான் இவங்க வண்டியில இறங்குறாங்க. இப்ப ஏவ்வளவு கூத்து நடக்குது, திரும்ப போயிடுவோங்கிறாப்ல ஒத்துழைக்காத அந்த போலீஸ் அட வாடா அப்படின்னு ஏட்டையாதான் எழுத்துட்டு வராரு. அவங்கள ஊருக்குள்ள நடந்து போறாங்க. இங்க நின்னு பேசுறது வேஸ்ட்டுன்னு. ஆனா பிரச்சாரத்துல பஞ்சாயத்து தலைவர் பேசினதுக்கு பிறகு நம்ம ஊர்லயே பெரும் மதிப்புக்குரியவர், நிறைய அவார்டெல்லாம் வாங்கினவர், விருதுகள்லாம் வாங்கினார் போல, அவர் ஒரு சில வார்த்தைகளை பேச வர சொல்லுன்னு சொன்னதும் அவர் வந்து பேசுறார். போன தடவையே விசாரணை பேர்ல ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, அமைதியா இருக்க கூடாது, சில சமயம் நாம எதிர்த்து நிக்கணும், நம்ம கையை ஓங்கலைனா அவங்க அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்கிறப்பல ஒரு சூப்பரா சொற்பொழிவெல்லாம் ஆத்துறாரு. நம்ம ஆட்கள் அப்படியே ஊருக்குள்ள கிளம்பி போறாங்க. எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறானுங்க. ரொம்ப தூரம் தள்ளி தோட்டத்து பக்கம் போனதும் ஒரு விவசாயி கிட்ட போய், இங்க ரிட்டையர் ஆன ஒரு ஏட்டையா இருக்கிறாராமே, அவர் வீடு எங்கன்னு கேட்க, அதோ அந்த 3வது வீடு தான் சொல்லிட்டு அவர் கை காட்டுறார். இவங்களும் போறாங்க வீட்டை கண்டுபிடிச்சு. வீட்டுக்கு போனதும் ஜூஸ் டீயே பிஸ்கட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அந்த ஒத்துழைக்காத போலீஸ் வேக வேகமா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாப்ல. ரிட்டையர் ஆன இந்த போலீஸோ, இங்க பாருங்க நான் ரிட்டையர் ஆனது நிஜம், இதே ஊர்க்காரங்கிறதுனால நடந்து முடிந்த 3 விசாரணை டிபார்ட்மெண்ட்லயும் என்ன போட்டிருந்தாங்க. ஆனாலும் பெருசாவங்களால எதுவும் கண்டுபிடிக்க முடியல. விசாரணைன்ற பேர்ல சும்மா நிறைய பேரை முன்ன முன்னா கை வச்சா விசாரிச்சிட்டாங்க. அதனால ஊர்க்காரங்க எல்லாம் பொங்கி எழுதாங்க. அவங்களுக்கு துணையா நான் விசாரணையில இருந்தேன்னு சொல்லிவிட்டு என்னையே ஒருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையனோட கல்யாணத்துக்கு ஒரு பையன் இங்க வரலையே, கல்யாணத்தை முடிச்சோம், இதோ இந்த பொண்ணு என்னோட அடுத்த பொண்ணு, இவளுக்கு நிச்சயத்தை முடிஞ்சிருச்சு, அடுத்து கல்யாணம் அப்படின்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள இந்த ஒத்துழைக்காத போலீஸோ, அப்ப இவ கல்யாணத்துக்கும் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாப்ல. ஆடா பாவி, சுமார் யாருன்னு சொல்லாச்சு. அடுத்து எனக்கு இன்னொரு வீடு இருக்கு பக்கத்துல, கொஞ்சம் முன்ன பொண்ணருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அந்த வீட்டுல தங்கிக்கோங்க, டிஐஜி கேட்டுக்கிட்டதுனாலதான் நான் இதுக்கு சம்மதிச்சேன். ரிட்டையர் ஆனாலும் இன்னும் உடம்புல தெம்பு இருக்குது, இந்த கேஸ முடிக்கிறதுக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க, நானும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு சாவி எடுத்துட்டு இவங்களை தங்க வைக்கிறதுக்காக கிளம்புறாரு. ஆனா அதே சமயம் பஞ்சாயத்து தலைவர், என்ன எல்லாரும் கிளம்பிட்டீங்க அப்படின்னு வந்து விசாரிக்கிறாப்ல. இவங்க எல்லாம் நண்பர்கள், பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னா நாங்க நம்ப மாட்டோம், இவங்க எல்லாம் ரிட்டையர் ஆன சாரி சஸ்பெண்ட் ஆன 4 போலீஸுங்க, ஏற்கனவே ஒரு கைதிய ட்ரெயின்ல தள்ளிவிட்டு கொல்லி விட்ட பாவீங்க, கொலை பண்ண பாவீங்க, இவங்கள தங்க விட கூடாது அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்றாங்க. ஆனா அவர் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. நம்ம ஹீரோ தான் அவங்க கிட்ட பேசிங்க, பாருங்க எங்களுக்கு இந்த கேஸ விசாரிக்கிறதுல சுத்தமா விருப்பம் இல்லதான், பேருக்குன்னு ஒரு விசாரணையை போட்டு கேஸை இழுத்து மூட சொல்லி கவர்மெண்ட் ஆல்ரெடி சொல்லிடுச்சு, அந்த ஃபார்மாலிட்டிக்காக தான் வந்திருக்கிறோம், எங்களால விசாரணைன்ற பேர்ல உங்களுக்கு எந்த சித்திரவதையும் நடக்காது, இது நான் வாக்கா கொடுக்குறேங்கிறாப்ல. உடனே பஞ்சாயத்து தலைவரும், சரி நீங்க சொன்னது நிஜமா இருந்தா சந்தோஷம், சட்டை போட்டு முடிச்சிட்டு கிளம்புற வழியை பாருங்க, இல்லனா வேற மாதிரி ஆயி போகும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவர் கிளம்புறாருங்க. அப்ப ஒருத்த மட்டும் புல்லட் வண்டியில இருந்து உரு உருன்னு உரிமையிட்டு இருக்கிறான். ஏன் இப்படி உருமுறா, யாரு வேணு கேட்டா, நம்ம ரிட்டையர் ஆன போலீஸு கிட்ட இதுக்கு முன்னாடி இதே ஊர்ல இருந்தவர் சண்டை போட்டாராம், விசாரணைன்ற பேர்ல ஏன் அப்படி பண்றீங்க இப்படி பண்றீங்கன்னு. மறுபடியும் அவரை விசாரணைக்கு கூப்பிடும் போது பயந்து போய் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாப்ல பாவம், அவரோட பையன் தான் இவன் அதை பத்தி சொல்றாரு. இதெல்லாம் எந்த கேஸ் ஃபெயிலும் இருக்காது, இது நடந்ததுக்கு ஒரே சாட்சி நான் தான் அந்த ரிட்டையர்டு போலீஸ் சொல்றாரு. இந்த ஊர்ல இருந்த ஒரு தையக்காரம்மா, அவரோட பொண்ணுதான் கொலை செய்யப்பட்ட பொண்ணா, இந்த ஊர்லயே ஒரே தையக்காரனா அவங்க தானா, அவங்களோட பொண்ணு பேரு ஸ்ரீதேவி, இதோ இவதான் இறந்து போனவர். சீட்டு கம்பெனி வச்சிருந்த சார்ஜன்னு ஒருத்தர் செத்து போன அந்த பொண்ணோட அம்மா கல்யாண வயசுல இருக்கும்போது கொஞ்சம் பழகி இருக்கிறார், அதுக்கப்புறம் கழட்டி விட்டுட்டாப்ல, அப்புறம் முறமாமனை தானே கட்டி வைப்பாங்க, அப்படிதான் ஒரு முறமாமனை கட்டி வச்சிருக்கிறாங்க. நல்லா தான் கல்யாணம் நடந்து ஒரு சிறப்பா போச்சு, ஆனா
இன்னொருத்தவன் பழகன ஒருத்தியை தான் தான் கட்டிக்கிட்டோங்கிற மேட்டர் அப்புறம் தெரிஞ்ச பிறகு தான் பொண்டாட்டியை சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிடான். ஊர்க்காரங்க இல்லை இன்னொருத்தையும் வச்சிருந்த பொண்ணை போய் நீ கட்டியிருக்கிறியேன்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் காண்டானவன் தான் பொண்டாட்டியை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். கடைசியில் பஞ்சாயத்தும் போலீஸும் தலையிட்டு அந்த அம்மா வீட்டிலிருந்து மொரமாமனை வெளியேற்றிடுறாங்க. புருஷங்காரனை வெளியேற்றியாச்சு. தனக்கு தெரிஞ்ச தையல் தொழிலை வச்சு ஏதோ வாழ்ந்துட்டு இருந்தா. அந்த மொரமாமன் எங்கே இருக்கான்னு கேட்டால் இந்த ஊரில் தான் இருக்கிறதா அவர் சொல்கிறார். இதுக்கு முன்னாடி கிரைம் பிரான்ச்சு நடத்தின அந்த விசாரணையின் போது இவனை தான் முதல்ல சந்தேகப்பட்டாங்க அப்படிங்கிறார். சீதேவி கொலைப்படுறதுக்கு கொலை செய்யப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த மொரமாமன் வீட்டுக்கு வந்து ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கிறானா, அதனாலேயே அந்த அம்மாவுக்கு தான் பொண்ணு கொண்டது அவரை அறுக்குமோன்னு ஒரு சந்தேகம். இப்படியே ஊர்க்கதை பேசிட்டு ஒரு வழியாக அந்த இன்னொரு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இங்கே தான் நம்ம சஸ்பெண்ட் ஆன போலீஸுகள் எல்லாம் தங்க போகிறாங்க. நம்ம ஹீரோ உட்பட சமையலுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி வச்சிருக்கிறாப்பிலையா ரிட்டையர்டு போலீஸ். நல்ல மனுஷனாக இருக்கிறாப்பில இல்லை அந்த ஆர்வம் இல்லாத போலீஸ் தான் டீ போட்டு கொடுக்குறாரு. நிறைய மகளிர் சம்பந்தப்பட்ட மேகசின்ஸ் வரும் இல்லை, அதையெல்லாம் படித்து பார்த்துட்டு அந்த கதைகளில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் மாதிரி கனவு காண்றது தான் செத்துப்போன அந்த சீதேவியுடைய அந்த நாட்களாக இருந்ததா. அம்மா தான் அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் அவ தூங்கின பின்னாடி எடுத்து வைக்கிறது உண்டு. அந்த ஸ்ரீதேவி ரொம்ப அழகா, அதனாலேயே என்னவோ ஊர்ல நிறைய வாலிப பசங்க அந்த பொண்ணு முன்னாடி தான் சுத்துவாங்க. அதுல முக்கியமான ஆள்னு சொல்ல போனா ஒரு கல்லுக்கடையில எடுபடியா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சேது தான். கொஞ்சம் ஓவரா பண்றவன் போல கல்லுக்கடை சேது. இந்த பக்கம் பொண்ணுங்களோ இந்த வாரம் வந்த அந்த வார இதழ் கதையை படிச்சியா, கதை சூப்பரா இருந்துச்சுல அப்படின்னு பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. எடுபடி அடிக்கடி அந்த பொண்ணு கிட்ட பேச பழக முயற்சி பண்ணுவான். ஆனா ஒருத்தனையும் அந்த பொண்ணு கண்டுக்கிறாப்புல தெரியல. மித்த பசங்கள்லாம் ஏதோ சும்மா அப்படி இப்படின்னு சைட் அடிக்கிறதோட நிப்பாட்டினாங்க. ஆனா இந்த பைய ஆத்மாத்தமா இந்த பொண்ணை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டான் போல தெரியுது. தன்னோட அம்மா லவ் பண்ணி ஒரு சீட்டு கடைக்காரனை நம்பி மோசம் போனா, அவ வாழ்க்கையே போச்சு. அதனால அந்த மாதிரி தவறு தனக்கு நடந்துட கூடாதுங்கிறதுனால யாரையுமே லவ் பண்ண மாட்டேன்னு ரொம்ப உறுதியா அந்த பொண்ணு இருந்திருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சதுல தெரிய வந்தது. என்னடி ராத்திரி ஆனாலும் அந்த புக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கிற, தூங்குடி அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. இல்லம்மா இன்னும் 2 பக்கம் தான் இருக்கு, படிச்சுட்டு நான் தூங்குறேன் நீ போமா அப்படிங்கிறாங்க ஸ்ரீதேவி. என்னைக்காவது ஒரு பட்டனோ ஒரு ஊக்கவோ தச்சு அம்மாவுக்கு உதவி பண்றியா, எப்ப பார்த்தாலும் கதை கதைன்னு கதை படிச்சுட்டே இருக்கிற. அன்னைக்கு ராத்திரி இந்த பொண்ணு ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கிறா. கண்ணு கலங்கி இருக்குது. என்ன எழுதிட்டு இருக்கான்னா, அன்பு இல்ல அம்மாவுக்கு, நான் காதலிக்கிற பையனோட போறதுக்காக நான் கிளம்புறேன். இதை தவிர எனக்கு வேற வழி இல்ல, என்ன மன்னிச்சிருங்கம்மா, எங்க போனாலும் பத்திரமா தான் இருப்பேன். அன்போடு உன் மகள் ஸ்ரீகுட்டின்னு எழுதி வச்சுட்டு போறா. அப்ப டியூட்டிக்காக போய்கிட்டு இருந்தவர் நம்ம ரிட்டையர்டு போலீஸ் அப்ப வேலையில இருந்தாப்ல, அவர் தான் போய்கிட்டு இருப்பாப்ல. அப்ப ஒருத்தர் தென்னை மரத்துல ஏறினவரு, சார் பக்கத்து தோட்டத்துல ஏதோ பொணம் கிடக்குதான் என்னன்னு போய் பாருங்கன்னு சொல்றேன். யாரா அது அப்படின்னு கேட்டா, தையக்காரி ரேவம்மாவோட பொண்ணா ஸ்ரீதேவியா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. போய் பார்த்தா பொண்ணு பாவம் செத்து கிடக்குறா. மூக்குல இருந்து ரத்தம் வந்தாப்ல இருக்குல்ல, சரியா தெரியல. பாடியோட பக்கத்துல இருக்கிற மரத்திலையும் ரத்தம் தெரிச்சிருக்குது. சார் பக்கத்துல இந்த பேக் கிடந்தது சார்னு ஒருத்த கொண்டு வந்து கொடுப்பாரு. ஏய் பேக் எல்லாம் தொடாதையா, கீழே பிடியான்னு ஏட்டையா சத்தம் போறாரு. ஏன்னா தேவையில்லாத கைரேகை எல்லாம் அதுல வரும். அந்த சாராய கடை எடுபடி அவனும் அங்கதான் உட்காந்து ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்கிறான். பாடி கிடக்குற தோட்டம் மெம்பரோட தோட்டங்கிறாங்க. அங்கெல்லாம் கவுன்சிலர் எல்லாத்தையும் மெம்பரு மெம்பர்னு தான் கூப்பிடுவாங்க போல. சோ மெம்பர் தோட்டம். அப்புறம் இன்ஸ்பெக்டர் வராப்ல, பாடிய போஸ்ட்மார்டத்துக்கு அனுப்புங்க, பாடியை முத யார் பார்த்தது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. கோவிந்தன் தான் சார் அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் சொன்னதும் கோவிந்தா வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு. பயந்துகிட்டே கோவிந்தன் வராப்ல. எதுக்குடா பயப்படுற, நீ தான் அந்த கொலையை பண்ணியான்னு கேட்கிறாரு இன்ஸ்பெக்டர். எடுத்தது இப்படி விசாரிச்சா எப்படி, ஏன் இவன் பயப்படுறான், வண்டியில ஏத்து, ஏன் பயப்படுறான்னு நம்ம விசாரிப்போம் அப்படின்னு ஏத்திடுறாங்க. இப்படி சாட்சி எல்லாத்தையுமே குற்றவாளிகள் மாதிரி விசாரிச்சா யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லுங்க. அந்த பாவப்பட்ட கோவிந்தனை சித்திரவதை பண்ணிட்டாப்ல. அவர் உட்பட ஸ்ரீதேவி பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த சேது வரைக்கும் எல்லாரையும் கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சித்திரவதை பண்ணி விசாரிச்சார். அடிச்சா ஆன்சர் கிடைச்சிருமா என்ன என்ன அப்படின்னு தட்டி கேட்க போன நம்ம பஞ்சாயத்து தலைவரையுமே இன்ஸ்பெக்டர் அடிச்சாப்ல. அடுத்த நாள் சாயந்தரம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல சாகும் போது ஸ்ரீதேவி 3 மாத கர்ப்பிணி பொண்ணா இருந்திருக்கா. ஆனா கூட இருக்கிற பிரெஞ்சுகளோ ஸ்ரீதேவிக்கு அப்பேற்பட்ட ஒரு காதலன் இல்லன்னு அடிச்சு சொல்றாங்க. இதுதான் ஒண்ணும் பிடிபடாத ஒரு மேட்டரா இருந்தது. அப்புறம் விசாரணையில ஒண்ணும் முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு கிரைம் பிரான்ச்சுக்கு போலீஸ் கிட்ட இருந்து கேச பிடிங்கி கிரைம் பிரான்ச்சுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்களும் எப்படியாவது ஸ்ரீதேவியுடைய அந்த ரகசிய காதலனை கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனாலும் ஒண்ணும் கண்டுபிடிக்கல. கடைசியா இந்த விசாரணைக்கு உதவும்படி யாராவது தகவல் கொடுத்தா 5000 ரூபான்னு அந்த காலத்துல பெரிய பணம் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்பவும் ஒரு இன்ஃபர்மேஷன் வரலையா. ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, சரி மறுபடியும் விசாரணை ஆரம்பிப்போம்னு பணத்தை ஃபர்ஸ்ட் பார்த்த கோவிந்தனை கூப்பிட்டுருக்காங்க. ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு அடி நடிச்சு சித்திரவதை பண்ணாரு விசாரணைங்கிற பேர்ல. அதே சித்திரவதையை மறுபடியும் அனுபவிக்கணுமா அப்படின்னு நினைச்சு பாவம் அவரு இறந்து போயிடறாரு, தன்னைத்தானே அழிச்சுக்கிறாரு. அதுதான் இந்த ஊர்க்காரங்களோட கோபத்துக்கு காரணம். ஹோம் மினிஸ்டருக்கு மனு கொடுத்துருக்காங்க, இந்த போலீஸோட வீட்டுக்கு கல்லெறிஞ்சிருக்காங்க. கிரைம் பிரான்ச்சும் விசாரணை பண்ண முடியல, ஒத்துழைப்பில்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தலைவரோட தலைமையின் பேர்ல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு ஒன்று உள்ள வருது. அவர்களுக்கு தேவையான உதவி செய்யறதுக்காக இந்த ரிட்டையர்டு போலீஸ் அப்ப நியமிச்சிருக்காங்க. சின்ன பொண்ணு பின்னாடி தெரிஞ்ச வயசு பசங்களை மட்டும்தான்
இதுக்கு முந்தின டீமுக்கு விசாரிச்சிருக்குது. நாம அந்த ரூட்ல போக கூடாது. எந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஸ்ரீதேவியோட பேசிட்டு இருந்த பழகிட்டு இருந்த தொடர்பில் இருந்த எல்லா ஆம்பளைகளையுமே வயசு வித்தியாசம் பார்க்காம விசாரிக்கணுங்கிறாப்புல இந்த அதிகாரி. ஸ்ரீதேவியோட பணம் கடத்தது இல்லையா, அந்த தோட்டத்தோட ஓனர் மேல இவரோட சந்தேகம் வருது. அவர் மேல ஏன் இவங்களோட சந்தேகம் அதிகமானதுன்னா, பொண்ணுங்க மேட்டர்ல அவர் ரொம்ப வீக்கு போல. 6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எல்லாரும் வீட்லயும் டிவி இல்லைங்க. இந்த கிராமத்திலேயே மொத்தம் 6 பேர் வீட்டுலதான் டிவி இருந்தது. அந்த ஆள் வீட்லயும் டிவி இருந்தது. டிவி பாக்குறதுக்காக பக்கத்து வீட்டு பொண்ணுங்க எல்லாம் போவாங்க. அப்படி வரக்கூடியவ தான் நம்ம ஸ்ரீதேவியும். பாடி கிடைச்ச அன்னைக்கு மட்டும் இவர் தான் பொதுவா இவரோட தோட்டத்துல எல்லாம் இந்த ரப்பர் எல்லாத்தையும் கிழிச்சு விட்டு மரத்துல இருந்து எடுப்பார்ல, அதுக்கு போவாப்ல. அன்னைக்கு டேட்டுக்கு அவர் போல. ஒரு கால் போயிருந்தா போனத்தை கோவிந்தனுக்கு பதிலா கண்டிப்பா இந்த தோட்ட ஓனர் தான் ஃபர்ஸ்ட் பாத்துருப்பாப்ல. பாக்கலங்கிறாரு. அவனை கூப்பிட்டு விசாரிச்சா பொண்டாட்டியுடைய அண்ணன் முன்னுக்கு கல்யாணமா, கல்யாணத்துக்கு போயிட்டு தான் சொல்றாரு. ரப்பர் எடுக்க போகலையா சரி, அடுத்து கல்யாணத்துக்காவது போனீங்களான்னு அதிகாரி கேட்டா, இல்ல சார் போல, இந்த மாதிரி ஒரு சாவு நடந்துருச்சுன்னு கேள்விப்பட்டோம், அதனால போகல சார் அப்படின்றாப்ல அந்த ஓனர். சரிப்பா, நீ எப்பப்பா பாடிய பார்த்த, பொண்ணு சிறந்து போன மேட்டர் உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டா, அன்னைக்கு காலையில தான் போய் பார்த்ததா சொல்ல, இல்ல சார் போய் சொல்றான், தடுமாறான் பாருங்க. அன்னைக்கு கூடிய சீக்கிரம் போய் போடி அந்த பாடியை பார்த்ததுல நானும் ஒருத்தன், அந்த ரிட்டையர்டு போலீஸ் சொல்றாரு. கடைசி வரை நான் அங்க இருந்தேன், இவன் வரவே இல்லைன்னு சொன்னதும் இவன் தயங்குறான். இல்ல நீங்க வரதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்துட்டு கிளம்பி போயிட்டதா தோட்டம் ஓனர் சொல்றாரு. போலீஸ் மிரட்டினதும் தயங்கிக்கிட்டு நான் அந்த பொண்ணோட பணத்தை பார்க்க போகவே இல்லைன்னு ஒத்துக்கிறாரு. ஏன்னா அவருக்கு பயமா இருந்ததா, பாடி கிடந்தது எங்க தோட்டத்துல, அப்ப என் மேல சந்தேகப்படுவீங்கன்னு சொல்லிட்டு நான் பாடியை பாக்குறது கூட போகலன்னு சொல்லி அழுகிறாப்ல. இவர்கள் கேட்ட பல கேள்விக்கு அந்த ஆளோட பதில்கள் சரிவர செட் ஆகல. இவன் தான் குற்றவாளின்னு இந்த 3வது டீமும் முடிவு பண்ணிடுச்சு. இருந்தாலும் இதுல இன்னும் கிளாரிட்டி வேணும்னு சந்தேக நபரான தோட்ட ஓனரை ஃபெர்டிலிட்டி டெஸ்ட் எடுக்க வச்சிருக்கிறாப்ல. ஏன்னா செத்து போன பொண்ணு 3 மாச கர்ப்பிணி இல்லையா, அந்த கர்ப்பத்துக்கு காரணம் இவன் தானு செக் பண்ணி பாக்குறதுக்காக பார்த்தா டெஸ்ட் நெகட்டிவ்னு வந்துருச்சு. தோட்ட ஓனர் அந்த பொண்ணோட கர்ப்பத்துக்கு காரணம் இல்லைன்னு வந்துருச்சு. இதை விட பிரச்சனை, ஃபெர்டிலிட்டி டெஸ்ட்ல என்ன ஆயிடுச்சு, இவரால எந்த குழந்தையுமே பெற்றுக்க முடியாதுன்னு மெடிக்கல் ரிசல்ட் வந்திருக்கு போல. அதுக்கப்புறமும் பல கோணத்துல விசாரிக்கிறாங்க, யாரு மேலையும் சந்தேகம் வரல. பக்கத்துல 2 ஊர் தள்ளி ஒரு ஊர்ல ரெட்டக்கொலை ஒன்று நடந்தது, அந்த கேஸ விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த அதிகாரியை அங்க மாத்திட்டாங்க. இந்த கேஸ் அப்படியே கடப்புல விழுந்து போச்சுன்னு எடுத்து சொல்றாப்ல ரிட்டையர்டு போலீஸ். சிஐடியால ஒன்னும் பண்ண முடியல. சிஐடிக்கு அப்புறம் சிபிஐக்கு கேச மாத்தலாம்னு பேசினாங்களா, ஆனா ஒண்ணு நடக்கலையா. சரி நீங்க பாத்துக்கங்கன்னு ரிட்டையர்டு போலீஸ் கிளம்பிடுறாரு. அப்ப நம்ம ஹீரோ கூப்பிட்டு, உங்க அபிப்பிராயம் என்ன, இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனை இத்தனை வருஷத்துக்கு பிறகு நாங்க தொடங்கலாமா, இல்ல இதெல்லாம் வீண் வேலைன்னு நீங்க நினைக்கிறீங்களா, ஒரு க்ளோஸர் ரிப்போர்ட்டர் ரெடி பண்ணி கிளம்பிடவா அப்படின்னு கேட்க, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, இதுவரை நடந்தது சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நீங்க முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்ல. அந்த ஆர்வம் இல்லாத போலீஸ் தான் வீட்டுல சமைக்கிற வேலையை பாத்துக்கிறார். கடலக்கறி சூப்பரா பண்ணிருக்கிறேன்னு பாராட்டுறாரு நம்ம ஹீரோ. சாப்பிட்டு இருக்க போது, என்னப்பா ஏதாவது ஒரு க்ளோசிங் ரிப்போர்ட் எழுதிட்டு கிளம்பிடலாமு கேட்க, ஆர்வம் இல்லாதவரு கிளம்பிடலாம், ஒரு 2 நாளைக்கு மட்டும் மளிகை ஜாமான் வாங்கி வைக்கிறேன், 3வது நாள் கிளம்பிடலாங்கிறார். அந்த ஏட்டையா போலீஸோ, 6 வருஷம் ஆச்சு, இவ்வளவு பேர் பெருசா புடுங்க முடியல, நம்ம என்னத்த பெருசா புடுங்க போறோங்கிறார். இன்னொரு போலீஸோ, இல்ல சார் முயற்சி பண்ணி பாக்கணுங்கிறார். நம்ம ஹீரோ, வந்தது வந்துட்டோம், ஒரு 5 நாள் கேஸ ரொம்ப சீரியஸா விசாரிப்போம், 5 நாள்ல ஏதாவது ஒரு க்ளூ ஒரு தகவல் கூட நமக்கு கிடைக்கலன்னா 6வது நாள் நம்ம கிளம்பிடலாம், என்ன சொல்றீங்கன்னு பேச எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. சரி நான் 5 நாளைக்கு மளிகை ஜாமான் வாங்கி வைக்கிறேன்னு ஆர்வம் இல்லாத போலீஸும் சொல்றாப்ல. செத்து போன அந்த பொண்ணோட அம்மா கிட்ட தான் போய் விசாரிக்கிறாங்க. அவ காதலிச்சது கர்ப்பிணியா இருக்கிறது இதையெல்லாம் என்னால நம்பவே முடியல, எங்க போயிட்டு வந்தாலும் ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் உடனே என்கிட்ட என் பொண்ணு சொல்லிடுவான்னு அம்மா வருத்தப்பட்டு பேசுறாங்க. செத்து போன அந்த பொண்ணோட ஸ்கூல் புக்கு அவ படிச்ச அந்த கதை புத்தகம் எல்லாத்தையும் மொத்தமா மூட்டை கட்டி இவங்க எடுத்துட்டு வந்து என்ன செக் பண்ணி பார்த்தா, நிறைய ரொமான்ஸ் நாவல்களை படிச்சிருக்கிறா. அப்புறம் ஏதோ ஒரு கவர் இருக்கும், லெட்டர் வந்த கவர், லேக்கா ரைத்துஸ் அப்படின்னு ஏதோ எழுதியிருக்குது. உடனே அந்த பொண்ணு யாரு லேக்கான்னு விசாரிச்சு பாக்குறாங்க. செத்து போன அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வெளியூர்ல போய் செட்டில் ஆயிருக்கிறா, அப்பப்ப லெட்டர் போடுவா போல. கடைசியா எப்ப லெட்டர் போட்டேன்னு கேட்டா, அவ செத்ததுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி லெட்டர் வந்தது அப்படிங்கிறாங்க. அதுக்கு பதில் லெட்டர் கூட போட முடியலையா, ஏன்னா 2-3 இடத்துல வீடு மாறி போயிட்டாங்க, லெட்டர் வேற காணும், என்ன எழுதிருந்துச்சுன்னு கேட்கும் போது, ரொம்ப யதார்த்தமா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா, இதுதான் பேசணும், அப்புறம் எங்க 3வது ஃப்ரெண்டுக்கு ஒரு நிச்சயார்த்தம், அதை பத்தியும் எழுதி அமைச்சிருந்தா, அவ்வளவுதான் சொல்ல இந்த ரூட்டு பெருசா கை கொடுக்கல. நம்ம ஹீரோ, ஒரு 5 நாள் தான் இருப்போம், ஏதாவது ஒரு குழுவாவது உங்க ஃப்ரெண்டோட சாவுக்கு ஏதாவது நீங்க தேவையில்லைன்னு கூட நினைக்கலாம், ஒரு விஷயம் ஞாபகம் வந்தா கூட என்கிட்ட வந்து சொல்லுங்க, தயங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் கிளம்புறாரு. அப்ப கூப்பிட்டு, சார் ஒரு நிமிஷம் சார், கடைசி லெட்டருக்கு முந்தின லெட்டர்ல ரொம்ப வித்தியாசமா ஹிந்தி படிக்கலாமான்னு, ஹிந்தி படிச்சா கவர்மெண்ட்ல டைப் ரைட்டிங் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் என்கிட்ட விசாரிச்சதா அந்த பொண்ணு சொல்லுதுங்க. கேரளாலேயே வேலை பார்க்க போற, மலையாளம் போதாதா, எதுக்கு ஹிந்தின்னு இவங்க பதிலுக்கு லெட்டர் போட்டுருக்காங்க. அந்த லெட்டருக்கு இந்த கேள்விய மையமா வச்சு திருப்பி பதிலுக்கு எடுத்தான் வரவே இல்லை. இந்த கேள்விக்கு பதிலே சொல்லலையா அந்த பொண்ணு, இறந்து போன பொண்ணு. சரிங்கன்னு இவங்க கிளம்புறாங்க. டீக்கடையில் உட்காந்து யோசிக்கிறாங்க, மேபி அந்த காதலன் ஹிந்தி தெரிஞ்சவனா இருக்கலாம், இல்ல ஹிந்தி படிக்கிறது சம்பந்தமான இடத்துக்கு இவ போயிருக்கலாம், அந்த கோணத்துல விசாரிக்கலாமேனு விசாரிக்கிறாரு. இல்லனா இங்கிருந்து யாராவது வெளியில ஹிந்தி பேசக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு வேலை பார்க்க போறாங்கன்னு வைங்க, புது இடம் போய் செட்டில் ஆக வேண்டிய இடத்துல ஹிந்தி தேவைப்படுமே சொல்லிட்டு கூட இந்த பொண்ணு படிச்சிருக்கலாம். சோ ஹிந்தி சம்பந்தப்பட்ட ஒரு மாநிலத்துல இங்கிருந்து வெளியில வேலைக்காகவோ படிப்புக்காகவோ யார் போறா, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு பேசுறாங்க. வெளி மாநிலத்துக்கே போய் வேலை
பாக்குறாங்கன்னா அடிக்கடி இந்த கவர்மெண்ட் ஆட்களுக்கு தான் ஒரு மாநிலம் விட்டு ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்ல போய் ஜாப் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் அது இதுன்னு போட்டு விடுவாங்க. அதனால பஞ்சாயத்துல விட்ட போய் ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்டா ஞாபகமா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அத்தனையுமே ரெக்கார்ட்ல எங்க கிட்ட இருக்குது. நான் வேலைக்கு ஜாயின் பண்ண 70களில் இருந்து இப்ப வரைக்கும் யார் யாரு ஜாயின் பண்ணா யார் யாரு டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியில போனா மொத்த கதையும் டேட்டாவும் இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கங்கிறாப்ல. அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா குடும்பத்தோட டீட்டெயிலுமே இந்த ஃபைல்ஸ்ல எங்கேயாவது இருக்குமா? சும்மா இல்லாமையா த பெஸ்ட் பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு அவார்டை இவரோட இந்த பஞ்சாயத்துக்கு 3 வருஷமா தொடர்ந்து கேரள கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்குதான். அதோ அந்த ரெட் ஃபைலுக்கு பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, எந்த வருஷத்து ஃபைல் வேணும்? 88 அந்த பொண்ணு இறந்த வருஷம். ஆனா அந்த ஃபைல உங்களுக்கு தர முடியாதுங்கிறாப்ல பஞ்சாயத்து தலைவர். ஏன்னு கேட்டா அப்படித்தாங்கிறாப்ல. உங்க விசாரணைக்கு எந்த விதத்திலையும் கோஆபரேட் பண்ணக்கூடாதுன்னு பஞ்சாயத்து பேசி முடிவு பண்ணிருக்குதான். அப்படி உங்களுக்கு வேணும்னா கோர்ட்டோட ஆர்டர் வாங்கிட்டு வந்து வேண்டிய ஃபைலை நீங்க தாராளமா எடுத்துட்டு போங்க அப்படின்னு நக்கல் பண்றாரு. ஏட்டையா மிரட்டி பார்த்தாலும் பஞ்சாயத்து தலைவர் இறங்கி வரல. ஏன்னா மிலிட்டரியில 10 வருஷம் சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பஞ்சாயத்து தலைவர் உட்கார்ந்து உங்க மிரட்டலுக்கு பயப்பட மாட்டேன்னு அசால்ட்டா பேசுறாரு. எல்லாம் பழைய போலீஸுக்கு விசாரணைன்ற பேர்ல சித்திரவதை பண்ணாங்க இல்ல, அதோட வேணன்னு நல்லா தெரியுது. சரிங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு நம்ம ஹீரோ. இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்ச விஷயம் தானே, வாங்கன்னு கிளம்புறாங்க. அப்போ பஞ்சாயத்து ஆபீஸோட பியூன் ஒருத்தன் டீ வாங்கிட்டு உள்ள போவார். கூட இருக்கால்கிட்ட எல்லாத்தையும் நான் முடிச்சுத்துறேன், பஞ்சாயத்து தலைவரெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நான் தான் இங்க ஆளுநாளு அப்படின்னு பேசிட்டு போறத நம்ம ஹீரோ கேக்குறாப்ல. ராத்திரி சரக்குத்தி கொடுத்து நம்ம ஆர்வம் இல்லாத போலீஸை வச்சு லைட்டா விசாரிக்க வைக்கிறாப்ல. விசாரணைக்கு கோஆபரேட் பண்ண மாட்டானா? பஞ்சாயத்து தலைவருக்கும் பீனுக்கும் ஆகாத போல. அவ என்ன அமெரிக்க பிரசிடண்டா? முடியாதுங்கிறா. நான் பண்றியா கோஆபரேஷன் அப்படின்னு பியூனு ஒத்துழைக்க தயாராயிட்டாரு. உங்களுக்கு அந்த ஃபைல் தான் வேணும்னா 2 நாள் கொடுங்க, நான் எடுத்து கொடுத்துறேங்கிறாப்ல. ஆனா ஆளு குடிச்சிட்டு வளர்றான், சரிப்பட்டு வருவானு நம்ம ஹீரோக்கு சந்தேகம். இவனையே நம்பிட்டு இருக்க வேண்டாம், வேற மாதிரி யோசிக்கணுங்கிறாங்க கூட இருக்கிற போலீஸ் எல்லாம். எதுக்கு இன்னொரு கோணத்துல போலாமேனு அந்த அதிகாரி ஒருத்தர் விசாரிச்சார்ல, அவர்கிட்டயே போய் ஏதாவது சான்ஸ் கிடைக்குதான்னு விசாரிச்சு பாக்குறாரு நம்ம ஹீரோ. தோட்ட ஓனரோட ஃபெர்டிலிட்டி சென்டர் டெஸ்ட், ஃபெர்டிலிட்டி மெடிக்கல் டெஸ்ட்ல கர்ப்பத்துக்கு அவன் காரணம் இல்லைன்னு உங்க விசாரணை நின்றுச்சான்னு கேட்டா இல்ல. அதுக்கப்புறமும் பலவாறு விசாரிச்சேன். அந்த பொண்ணோட காதலன் இந்த கிராமத்தை விட்டு வெளியில இருக்கிறதாவும் அடிக்கடி ஏதோ லெட்டர் போடுறதாவும், ஏன்னா அந்த காலத்துல லெட்டர் தாங்க பேசிக்கிறதுக்கு, போன் எல்லாம் பெருசா இல்ல, மொபைல் போன் எல்லாம், அடிக்கடி லெட்டர் வரதாவும் கேள்விப்பட்டோம். சரி அந்த லெட்டரை கொடுக்குற நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு ஆள் லெட்டரை கொண்டு வந்துட்டு போயிட்டு இருப்பார்ல தபால்காரரு, அவரை விசாரிக்கலாமே நினைச்சிருந்தேன். ஆனா பாவம் ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த தபால்காரரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாப்ல, அவங்கிட்ட எதையும் விசாரிக்க முடியாத ஒரு சூழல் அப்படின்னு வருத்தப்படுறாரு. அங்கதான் நின்று போச்சுன்னாரு சொல்றாப்ல. ஸ்ரீதேவியோட கொலைக்கும் அந்த தபால்காரரோட விபத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமான்னு யோசிக்கலான்னு கேட்டா அந்த குணத்துல போய் விசாரிக்கல. ஆனா இத்தனை வருஷம் ஆயிப்போச்சு, இப்போ அந்த போஸ்ட் ஆபீசர் அந்த தபால்காரர் என்ன நிலைமையில இருக்கிறான்னு வேணா நீங்க பாருங்க, யாருக்கு தெரியும், அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது லீடு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. அந்த தபால்காரருக்கு கல்யாணம் குழந்தை குட்டி எல்லாம் இல்ல, தங்கச்சி கோமாக்காரரை கூப்பிட்டு போயிட்டாங்களா, எங்க இருக்கிறானே தெரியல, அவரை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். சார் சொன்ன 5வது நாள் இதுதானா, கிளம்பிடலாமா அப்படின்னு அந்த ஆர்வம் இல்லாத போலீஸ் பேசுறாரு. மல்லி ஜாமா எத்தனை நாளைக்கு வாங்கலாம்னு அவர் கேக்குறாரு. ஒரு 3 நாளைக்கு மட்டும் வாங்குப்பா, இந்த 3 நாளைக்குள்ள அந்த தபால்காரர்கிட்ட இருந்த நியூஸோ இல்ல இந்த ஃபைலோ கிடைக்கலன்னா நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு பேசுறாரு. மலேசியாமனுக்கு பணம் அப்படின்னு கேட்க குடுங்க சாருங்கிறாப்ல. அப்படி பணத்தை தேடிக்கிட்டு இருக்கும்போதுதான் அவரோட டிராயர்ல ஏதோ ஒரு பழைய பேப்பரை பாக்குறாருங்க. பார்த்ததும் போலீஸ்காரங்க எல்லாரையும் கூப்பிடுங்கிறாரு, சீக்கிரம் சீக்கிரங்கிறாரு. என்ன பேப்பர்னு பார்த்தா ஒரு தபாலோட கவர் தான். பூதக்கண்ணடைய வச்சு பாக்குறாரு. என்ன கவர்னா அந்த ஃப்ரெண்டு ரேகா இருக்கல்ல, அவ எழுதுன லெட்டரோட கவர் தான். அதை நல்லா உத்து பார்த்தா ஃப்ரம் அட்ரஸ் லேகாவோட பேர் போட்டு மும்பைன்னு போட்டிருக்கு. ஆனா இந்த லெட்டரை போஸ்ட் பண்ண இடம் ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஊருன்னு போட்டிருக்கு. ஃப்ரம் அட்ரஸ் மும்பைன்னு போட்டுட்டு போஸ்ட் பண்ண இடையே ஹரியானால ஒரு ஊரா வருது அப்படின்னு இவங்களுக்கு குழப்பம். அதை கண்டுபிடிக்கணும்னு பேசுறாங்க. அந்த பொண்ணுட்டியை போய் விசாரிக்கிறாங்க. அந்த கவரை கொண்டு போய் காமிக்கும் போது, சார் இது என் ஹேண்ட் ரைட்டிங்கும் இல்ல, நான் எழுதுன லெட்டரும் இல்ல, நான் இந்த மாதிரி என்வலப்ல லெட்டர் எழுதி பழக்கமே இல்லைங்கிறாங்க. சரி இந்த கையெழுத்து யாரோட தெரியுமான்னு கேட்டா தெரியலங்கிறாங்க. இவ பேர் போட்டுதான் வருது, ஆனா இவ அனுப்பல. அந்த ஃபைலை பத்தி தான் நம்ம ஹீரோ விசாரிச்சுட்டு போறாரு. ஆத்தோரமா வாங்க ஃபைலை தரோன்னு பீன் சொல்லியிருப்பார் போல. சொன்னபடி பியூனும் வராரு. ஃபைல் இவங்களுக்கு தேவைப்படும், குறுக்கு வழியில போலீஸ் முயற்சி பண்ணுவான்னு தெரிஞ்சு ஃபைலை வீட்டுக்கே எடுத்துட்டு போய் வச்சுட்டாரு பஞ்சாயத்து தலைவர். என்னால ஒண்ணு பண்ண முடியலன்னு பியூனு கைய வரிச்சிட்டாப்ல. என்னன்னாலும் இன்னைக்கு அந்த ஃபைல் வேணும்னு நம்ம ஹீரோ கங்கனம் கட்டிட்டு இருக்காரு. 4 பேரும் பஞ்சாயத்து தலைவரோட வீட்டுக்கு முன்னாடி தான் நிக்கிறாங்க. ஓட்டு மேல ஏறி தலைவர் உள்ள போகலன்னு முடிவு பண்ணிட்டார். ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அந்த ஃபைல உள்ள இறங்கி தேடிட்டு இருக்கும் போது பஞ்சாயத்து தலைவர் கத்தி முனையில புடிச்சிட்டாரு. லைட்டு போட்டா போலீஸ் குடியா ஃபைலன்னு புடிங்கிறாரு. ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி புடிச்சு கொடுக்குறேன்னு போன் பண்ணும்போது கத்திய புடிங்கி அவர் கழுத்துல வச்சிருப்பல. கழுத்துல வச்சு அன்னைக்கு பிரச்சார மேடைய போட்டு ஒன்னும் தெரியாத ஃபாதர் யார ட்ரெயின்ல தள்ளி கொன்னுட்டோன்னு சொன்னா அன்னைக்கே உன் மேல செம்ம காண்டு ஊர்ஜனம் இருந்துச்சேன்னு சொல்லி சும்மா விட்டேன். நீ பாத்தியா அறுத்து போட்டு போயிட்டே இருப்போம்னு மிரட்டுறாரு. பயந்துடுறாப்ல. இந்த மேட்டரை வெளியில சொன்ன அப்புறம் பாத்துக்கேன்னு மிரட்டிட்டு கத்தி எடுக்கிறாரு. என் பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்ல மாட்டேன்னு பஞ்சாயத்து தலைவர் ஒத்துக்கிட்டதும் இந்த ஃபைல நான் எடுத்துக்கிறேன், போகும்போது திரும்ப தரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கழுத்துல கத்திய வச்சதும் தலைமை பயந்துட்டான் போல. ஃபைல வெறி கொண்டு விசாரிக்கிறாரு. பாக்குறாரு ஒரு ஆளு ஹரியானால வேலை பாக்குறா போல. டேட்டாவை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வருஷத்துல ஹரியானால வேலை பார்த்துட்டு இருக்கிற டீட்டெயில் தெரிய வருது. இவங்களுக்கு லெட்டர் எந்த போஸ்ட்
ஆஃபீஸ்ல இருந்து வந்தது, ஹரியானாவோட போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து தான் வந்தது. ஆனா ஃப்ரம் அட்ரஸ் மும்பைன்னு போட்டிருந்தது. அப்போ ஃப்ரெண்டோட பேரை யூஸ் பண்ணி ஹரியானால இருந்து தான் இந்த ஆள் தான் லெட்டர் போட்டிருக்கணுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க ஊருக்குள்ள வரும்போது மேடையில ஒருத்தர் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறான்னு பேசினாங்க பாத்தீங்களா, அந்த அவார்டு வாங்கினவரோட பையன் தான் ஹரியானால வேலை பார்த்துருக்குது. இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸ்ரீதேவி இறந்து போன அன்னைக்கு அந்த அவார்டு வாங்கினவரோட பையன் பேரு விஷ்ணுவா, விஷ்ணு இந்த ஊர்ல கிராமத்துல இருந்தானா அப்படிங்கறத விசாரிக்கணுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அவார்டு வாங்கினார்ல அப்பா, அவரை பத்தி நாம முழுசா தெரிஞ்சுக்கணும்னு பேசுறாங்க. விசாரிச்ச வரைக்கும் அவார்டு வாங்கினவரை பத்தி எல்லாரும் நல்லா தான் பேசுறாங்க, பையனை பத்தி யாரும் தப்பா பேசல. கடந்த 4 வருஷமா அவன் துபாயில வேலை பாக்குறானா பையன், அவார்டு வாங்கினவரோட பையன். கொலை நடந்த அன்னைக்கு அவன் ஊர்ல இருந்தானா இல்லையாங்கிறத இங்க யாராலையும் பெருசா சொல்ல முடியல. எப்பெல்லாம் அவன் கிராமத்து பக்கம் வருவானான் அப்படின்னு கேட்டா, வருஷத்துக்கு ஒரு தடவை ஊரோட திருவிழா ஒண்ணு நடக்குமா, அதுக்கு வருவானா. அந்த திருவிழா எப்ப நடக்கும்னா தையில ஒரு டேட் சொல்றாரு. அப்ப இங்கிலீஷ்ல பிப்ரவரி முதல் வாரம் சரியா அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறார் அந்த போலீஸ். ஸ்ரீதேவிங்கிற அந்த பொண்ணு இறந்தது மே மாசம், பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச் ஏப்ரல் மே, கரெக்டா 3 மாசம் கேப் இருக்குது. ஸ்ரீதேவி வேற 3 மாசம் கர்ப்பமா இருந்தா. கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த பையன் திருவிழாக்கு வந்த நேரத்துல தான் அவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டு இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தேகப்படுறாரு. கேஸ் கொஞ்சம் முடியிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுல பாக்கலாம். அந்த பக்கம் அந்த தபால்காரர் கோமால கிடந்தாருல, அவரை எந்திரிச்சு உக்காண்டாப்ல, அவர் அட்ரஸையும் உயரதிகாரியோட உதவியில கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ வந்து உட்கார்றாரு, விசாரிக்கிறார். ஆக்சிடென்ட் நடந்த 2 வருஷத்துல கோமாவில தான் இருந்திருக்கிறாரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பிரைவேட்ல வச்சு விசாரிக்கும் போது, ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஆள் எந்திரிச்சு உட்காந்துட்டாப்லன்னு தங்கச்சி மகன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். உங்களோட ஆக்சிடென்ட் பத்தி சொல்லுங்களேன்னு கேட்கிறார். ஒரு கருப்பு அம்பாசிடர் தான் அடிச்சுதான் இவர, ஆனா அதை பத்தி பெருசா விசாரிச்சுக்கல. இந்த லெட்டர்ல பாருங்க, இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை நீங்க பார்த்த ஞாபகம் இருக்குதான்னு விசாரிக்கிறார். இந்த ஹேண்ட் ரைட்டிங்ல இந்த கிராமத்துல யாராவது வீட்டுக்கு லெட்டர் வருமானு விசாரிக்கிறார். பஞ்சாயத்துல வர பாலத்துல நடக்கும் போது குறுக்கால வந்து நிக்கிறாரு நம்ம ஹீரோ. வாங்க தலைவரே, வாங்க அப்படின்னு கூப்பிடுறாப்ல. தூரத்துல இருந்து பாத்தனா யாருன்னு சரியா தெரியல. சொல்லுங்க சார், என்ன உதவி வேணும் அப்படின்னு கேக்குறாப்ல. இந்த ஃபைல்னு ஃபைல திரும்ப கொடுக்குறாரு. ஹெல்ப்ல இருந்ததானு கேட்டா, குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டேங்கிறாப்ல. ஆல்மோஸ்ட் கேஸ் முடியிற ஸ்டேஜ்ல இருக்குது, நாளைக்கு எப்படி நாங்க கிளம்பிடுவோம், கேஸ முடிக்கிறதுக்கு ஒரு ஃபைல் எழுதணும் அவ்வளவுதான், நீங்களும் வரணும்னு பஞ்சாயத்து தலைவரை கூப்பிட, ஏன் சார் என்னையும் சந்தேகப்படுறீங்களான்னு தலைவர் கேக்குறாரு. இல்ல இல்ல, எப்படி நாங்க முக்கியமான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுப்போம், அப்படி ஸ்டேட்மெண்ட் எடுக்கும் போது கிராம பஞ்சாயத்து தலைவர் கூட இருக்கணுங்கிறது விதி, வந்துருங்கன்னு சொல்ல சரிங்கிறாப்ல. சார் அப்பா 9 மணிக்கு வந்துருறேன்னு கிளம்புறாரு. நம்ம ஆட்கள் பொட்டி படிக்க அங்க இருந்து கட்டிட்டு, அவங்க தங்கின வீட்டுல இருந்து அரசு அதிகாரிகள் தங்கக்கூடிய ஒரு வீடு இருக்கும், ஒரு ஆபீஸ் இருக்கும், அங்க வந்துட்டாங்க. இங்க விசாரணை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா கிளம்ப வேண்டியதான். அந்த மரமாமை ஒருத்தர்னால அவனை கூப்பிட்டு, ரேவம்மா கூட இன்னொரு தடவை சண்டை கண்ட போறேன்னு தெரிஞ்சது தொலைச்சிருவர் ஆஸ்கல் மிரட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தம்மா நிம்மதி ஆவாளனும்ல, கேச முடிக்க போறோம் பாத்துருந்துக்கன்னு மிரட்டி அனுப்புறாங்க மரமாமனை. ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டு ஏதோ செஞ்சுட்டு இருப்பாரா, இப்ப குடிய விட்டுட்டாப்லையா. இப்படி பேசிட்டு இருக்கும் போது பஞ்சாயத்து தலைவர் அந்த பக்கம் ஏதோ ஒரு வண்டியை பார்த்துட்டு வர்றாரு. கருப்பு கலர் அம்பாசிடர். இந்த வண்டி தானே தபால்காரர் அடிச்சது, கருப்பு கலர் அம்பாசிடர். அதே கலர்ல ஒரு அம்பாசிடர் வருது. உள்ள இருந்து இறங்குறது யாருன்னா நம்ம அவார்டு வாங்கினவர் தான். ஒரு காலத்துல இவருக்கு சொந்தமா இந்த ஒட்டுமொத்த கிராமமே இருந்தது, அவ்வளவு நிலம் இருந்ததா. அப்புறம் நில உச்சரவு சட்டம் வந்து நிலத்தெல்லாம் அப்படியே பகிர்ந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க குடும்பத்து பேரை தான் இந்த ஊரோட பேராவே வச்சிருக்காங்க போல. அவ்வளவு பெரிய மனுஷன், கௌரவமான மனுஷன், அவரே வராரு. எதுக்குடா என்ன இங்க கூப்பிட்டு விட்ட, விசாரணைக்கு ஒத்துழைக்க கூடாதுனால நம்ம பேசி வச்சிருந்தோம், ஏன் என்ன கூப்பிட்டேன்னு பஞ்சாயத்து தலைவரை திட்டுறாப்ல. என்னைய விசாரிக்க கூப்பிட்டாங்க அப்படின்னு விறுவிறுனு கோமம் வராரு. இன்னைக்கு தான் கடைசி பொட்டு பிடிக்க கட்டிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க, இதுதான் கடைசி ஸ்டேட்மெண்ட், நான் இருக்கிறேன் நாளையோட இந்த தொலை முடிஞ்சிருன்னு சொன்னதும் அப்படியா சரி சரி அப்படின்னு உள்ள வராப்ல. கொஞ்சம் வீராப்பா தான் வராரு. வர வழியில நம்ம ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர் இருப்பார்ல, எப்பவும் போல எந்த டீம் வந்தாலும் ஒன்னதான் கைக்குலியா வச்சுக்கிறாங்கல்ல அப்படின்னு நக்கல் பண்றாப்ல. இல்ல சார் இவங்க எல்லாம் கிளம்புறேன்னு, சரி போகும்போது ஒரு டாடா பாய் பாய் சொல்ல வேண்டாமா, அதுக்கு தான் வந்து சொல்லி சமாளிக்கிறார். வெளியில இருந்துட்டு சாயந்தரம் 6 மணிக்கு ஏதோ ஒரு நாடகம் இருக்கான், ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க முடியாதுன்னு சத்தமா சொல்றாரு நம்ம ஹீரோக்கு கேட்கணும்னு. சரி உடனே நம்ம தலைவரை விசாரிச்சிடலாம், கூப்பிடுங்கன்னு அந்த அவார்டு வாங்கினவரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. பேசுற எல்லாத்தையுமே ஒரு பெரிய டேப் ரெக்கார்டர் இருக்கு, அதுல ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் வாங்கும்போது பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறாரு சாட்சிக்கு. கதவை சாத்திக்க சொல்ல கதவையும் சாத்தியாச்சு. இந்த இடத்துலயே நான் இன்னும் இதுக்கப்புறம் என்ன வரும்னு பாக்கல, இப்ப ரெக்கார்டிங் நான் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிருக்கணும் இதுவரைக்கும் தான் பாத்துருக்கேன். இங்கேயே என்னால கணிக்க முடியுது கொலை செஞ்சவர் யாரா இருப்பாங்கன்னு, என்ன காரணமா இருக்கும்னு. உங்களுக்கும் அதே சந்தேகம் இருக்கா, உங்க சந்தேகம் என்ன, யார் மேல நீங்க சந்தேகப்படுறீங்கிறத அப்படியே பாஸ் பண்ணி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் மறுபடியும் பிளே பண்ணி கன்யூ பண்ணுங்க உங்களோட கெஸ்ஸிங் கரெக்டா இருந்ததா இல்லையான்னு. நானும் இந்த படம் முடிகிற சமயத்துல யார் மேல சந்தேகப்பட்டேங்கிறத என்ன நோக்கங்கிறதையும் நான் சொல்றேன், அது சரியா இருந்துச்சா இல்லையாங்கிறதையும் சொல்றேன். கடைக்குல போவோம். இன்னைக்கே ஊருக்கு போறோம் சொன்னதும் அவர் சந்தோஷங்கிறாரு. நாங்க தோத்துட்டோம், ஆனா நாங்க முழுசா தோத்துறோம்னு சொல்ல முடியாது, கொலை செஞ்சவன பத்திய சில விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோங்கிறாரு நம்ம ஹீரோ. என்ன தெரியும்னு சிரிச்சுக்கிட்டே கேக்குறாரு அவரு. நாங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் நினைச்சபடி கொலை செஞ்சது யாரோ ஒரு வாலிப பையன் அப்படின்னு ஊர்க்காரங்க நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அது இல்லங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னதும் இவரோட முகம் ஒரு மாதிரியா மாறுது. அவர் வயசு 60க்கும் மேல இருக்கும்னு சொல்றாங்க, இவர் மூஞ்சி மாறுது. அவர் வாழ்க்கையில நிறைய சாதிச்சிருக்கலாம், ஆனா இழப்பதற்கும் அவர்கிட்ட அப்ப நிறைய இருக்கலாம் தானே. அவருக்கு ஒரு மகனும் இருக்கிறான், அவன் தான் இறந்து போன அந்த ஸ்ரீதேவியுடைய காதலன். அது அந்த பையனோட அப்பாவுக்கும் தெரியும்,
அந்த காதலங்கிட்ட நாங்க பேசணும், அதை நீங்களே கேளுங்க என்ன போட்டு விடுறாரு. பேசினதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பையன் பேசினதை ஸ்ரீதேவி சாகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஊர்ல ஏதோ சுத்தம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஊர்ல இருக்கிற இளைஞர் எல்லாம் இறங்கி ஒரு களத்தை தூய்மைப்படுத்தணும்னு முடிவு பண்ணி வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாருமே தூய்மைப்படுத்திட்டு இருக்காங்க. அங்க வச்சுதான் அவன் மேல இவனுக்கு காதல் வந்திருக்கு. இவ்வளவு தூரத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருப்பா ஓர கண்ணால. நெருக்கம் காதலாச்சு. ஆனா ஒன்னா சேர்ந்து வாழணும்னா சொந்த கால நிக்கணும்னு பையன் முடிவெடுத்தான். அதுவரை ரெண்டு வீட்லயும் யாருக்கும் இவர்களோட காதலை பத்தி தெரியக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அதனாலதான் கேரளாவை விட்டு வேற ஏதாவது ஒரு ஊர்ல செட்டில் ஆகணுமே சொல்லிட்டு வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு இவன் ட்ரை பண்ணிருக்கான். கொஞ்ச நாள்ல ஹரியானால ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இவனுக்கு வேலை கிடைச்சது. அதுக்கப்புறம் லெட்டர் வழியா ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிச்சாங்க. வருஷத்துக்கு ஒன்னு ரெண்டு லெட்டர் அப்பெல்லாம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஊரோட திருவிழா நடந்தது. பிப்ரவரி முதல் வாரம் அவளை பாக்கணுங்கிற ஆர்வத்துக்கு திருவிழாவை காரணமா கட்டி நான் வந்தேன். அந்த பக்கம் வா அப்படின்னு கூப்பிட்டுருப்பான் போல கண்ணாலேயே அவளும் அந்த பக்கம் போறான். நல்ல ஜோரா மலை சின்னஞ்சிரிசுக முன்ன பின்ன இருந்துருச்சு. திருவிழா முடிஞ்சு இவன் திரும்ப போயிட்டான். அவனுக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு பிறகு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல நான் கர்ப்பமா இருப்பனோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கிறதா அந்த பொண்ணு லெட்டர் போட்டிருக்கிறான். படிச்சதும் ஒரு மாதிரி ஆறாம். அவ பயந்து போயிருந்தது நல்லா தெரிஞ்சது. என்ன பண்ணனே புரியல ரெண்டு பேருக்கும். எல்லா விஷயத்தையும் இவங்க கூட ரூம்மேட்டா இருந்த ஒருத்தன் லால் அவன் பேரு அவங்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கிறாப்ல இந்த பையன். அவன் தான் தள்ளி போடாம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்கிட்ட சொன்னான் ரூம்மேட். சரியா மே மாசம் 7ஆம் தேதி ஊர்ல ஒதுக்கு உருமா ஒரு இடத்துல நான் வருவேன், நீயும் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் லெட்டர் போட்டிருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு பதில் கடிதமோ கண்டிப்பா அந்த டைம்ல நான் வந்துடுறேன், நம்ம ஒன்னா ஊரை விட்டு ஓடி போயிடலாம், கல்யாணம் பண்ணிட்டு வாழலான்னு அவளும் லெட்டர் போட்டிருக்கிறான். கூட அந்த ரூம்மேட்டோட வந்து லாஜ்ல ரூம் எடுத்து தங்கிட்டு சொன்ன இடத்துக்கு வந்து காத்துட்டு இருக்கிறான். அந்த பொண்ணு வருவான்னு ஆனா அவ வரவே இல்ல. அவளுக்கு ஏதோ ஆயிருக்குமோன்னு பயம். சரி எதுக்கும் அவளை நேர்ல போய் பாத்துட்டு வான் சொல்லிவிட்டு என் ரூம்மேட்ட அமிச்சு வச்சேன். அவன் திரும்பி வந்த பிறகுதான் அன்னைக்கு ஸ்ரீதேவி கொலை செய்யப்பட்ட விவரமே லாஜ்ல தங்கி இருந்த இந்த பையனுக்கு தெரிய வந்தது. பாக்கணும்னு அழுகிறான், கிளம்புறான். ஆனா ஃப்ரெண்டு தான் போக விடாம தடுத்துட்டான். நம்ம இங்க வந்தோம்னு தெரிஞ்சா குலக்கேஸ்ல ஒன்ன மாட்டி விட்டுருவாங்க, வா கிளம்பலான்னு பணத்தை பார்க்க விடாமையே ரூம்மேட்டு பையனை ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாப்ல. ட்ரெயின் ஏறி போயிட்டானுங்க. ஊர்ல எல்லாரும் ஸ்ரீதேவியுடைய ரகசிய காதலன் யாருன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு வேற இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருந்தான். எனக்குமே ஒரு பயம் இருந்தது, அதனால இதை பத்தி பேசாம அப்படியே நாங்க விட்டுட்டோம், சொல்லல மறைச்சிட்டோம். இப்படி ரெக்கார்டிங் இருக்குங்க. இப்ப இந்த ஆள் அப்படியே கூணி குறுகிறாரு, குடிக்க தண்ணி கொடுக்குறாங்க. உங்க பையன் சொன்ன எல்லாத்தையும் உண்மையானு உடனே ஒத்துக்க முடியாது. அவன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையா பொய்யாங்கிறத கிராச் செக் பண்ணிட்டோம், எல்லாமே உண்மைதான். இதுக்கு மேல இவனுக்கு இந்த கேஸுக்கும் எதுக்கு சம்பந்தம் இல்ல. அப்ப உண்மையிலேயே கொலகாரன் யாரு, எதுக்காக ஸ்ரீதேவியை கொண்டாங்க, அந்த ஆளை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காகத்தான் லெட்டர் அங்கே இங்கேயும் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருப்பாருல தபால்காரரு. அவரோட உதவி எங்களுக்கு தேவைப்பட்டது. அவரு உதவி செஞ்சாரு. சந்திரன் தபால்காரர் தான், அவர் தான் ஹெல்ப் ஆனு சொன்னதும் ஹெல்ப் பண்ணார்னு சொன்னதும் டப்புனு இவரு, எது சந்திரனா, சந்திரன் தான் கோமால கடந்தானே அப்படிங்கிறாப்ல. கோமால கடந்தாரு ஆனா எந்திரிச்சாப்ல, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாப்ல. பொதுவா ஒரு லெட்டரு ஒரு தபால் ஆபீஸ்ல இருந்து இன்னொரு தபால் ஆபீஸுக்கு போறதா இருந்தா அந்த தபால் ஆபீஸோட சீலை அப்படி அடிப்பாங்க. அந்த சீலை பார்த்தாலே எந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து தபால் ஆபீஸ்ல இருந்து லெட்டர் வந்ததுன்னு சொல்லிட முடியும். ஆனா அப்படி சீலையே அடிக்காத சில லெட்டர்ஸையுமே தபால்காரரு டெலிவரி பண்ணிருக்கிறாப்ல. அந்த உண்மையை எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னதும் பெரியவர் முகம் ஒரு மாதிரி வாடி போச்சு. தன்னை விட பணத்துல குளத்துல படிப்புல தாழ்ந்த ஒரு பொண்ணு தான் பையனுக்கு கட்டி கொடுக்க மனசில்லாத அந்த அப்பன் எங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுவாங்கிற பயத்துல பொண்ணை கொண்டு இருக்கணும் என்ன சரியானு கேக்குறாரு. ஆனா நீங்க ஏன் பார்த்தா இருக்கிறீங்க, நீங்க கிளம்புங்கன்னு சொன்னாலும் பெரியவர் கிளம்பல. 6 மணிக்கு நாடகம் பண்ணும்ல கிளம்புங்க அப்படின்னு சொன்னாலும் அவர் எந்திரிச்சு போகல, தங்கி தங்கி எந்திரிக்கிறாரு. கார்ல ஏறியும் கிளம்பிட்டாப்ல. என்ன அப்படியே விட்டீங்களேன்னு விசாரிச்சா நம்ம எல்லாம் சஸ்பெண்ட் ஆன போலீஸுக்கு. இவரை பிடிச்சி உள்ள வச்சு அடைச்சு வைக்கிற அந்த அதிகாரம் நமக்கு இல்ல, குற்றவாளி இவர் தானே கண்டுபிடிச்சிட்டோம், அதை மேலிடத்துக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதாங்கிறாரு நம்ம ஹீரோ. மீதிய மேலிடம் பாத்துக்கிட்டோம் அப்படிங்கிறாப்ல. பார்த்தா டிஐஜி ஸ்ட்ரெயிட் டாங்கி வந்திருக்கிறாப்ல. மேட்டர் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு இவர் கொஞ்சம் குழப்பமா இருந்ததான். இப்ப நீ உன்னோட விளக்கத்தை சொன்ன பிறகுதான் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுங்கிறாரு. மீதி கதையே அந்த அப்பனே சொல்லட்டும். அந்த அவார்டு வாங்கினவரை அரெஸ்ட் பண்ண போறோம்னு டிஐஜி சொல்றாரு. பார்த்தா நிறைய ஆட்கள் அந்த ஏரியா பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. ஒரே பரபரப்பா இருக்குது. என்னாச்சுன்னு விசாரிச்சா மேல யாரோ ஒருத்தர் தூக்குல தொங்கிட்டு இருக்கிறதா சரியா, அதை பாக்குறக்கதா ஊர்க்காரங்க போயிட்டு இருக்கிறாங்க. எங்க நம்மால் தான் மாட்டிக்கிட்ட மேல தொங்குறாப்லையோன்னு இவங்களுக்கு சந்தேகம். மலைக்காட்டு மேல யாரோ தொங்கிட்டு இருக்கிறாங்களா, இவங்களும் மேல ஏறி வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா தூக்குல தொங்கிக்கிட்டு இருக்கிறது நம்ம ரிட்டையர்டான போலீஸ். ரிட்டையர்டான மனுஷன், இதுவரை எல்லா விசாரணைக்கும் உதவி பண்ண மனுஷன், இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஆட்களுக்கு உதவி பண்ண மனுஷன், அவர் ஏயா தூக்குல தொங்கணும். ஆச்சரியம் அதிசயம். மதிப்புக்குரிய டிஐஜி ஐயா அவர்களுக்குன்னு அவர் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் இறந்து போயிருக்கிறார். இவர் ஏயா சாகணும், இதுதாங்க ட்விஸ்ட். கமெண்ட்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. ஆக்சுவலா நான் சந்தேகப்பட்டது நம்ம அவார்டு வாங்கினவரை தான். ஆனா இங்க இப்பேற்பட்ட ஒரு ட்விஸ்ட நான் நினைச்சு கூட பாக்கலங்க. ஆனா இவர் கொலை பண்ணதுக்கான அந்த காரணம் என்னவா இருக்கும், இல்ல இவர் தான் கொலை பண்ணாருன்னு தெரியல, ஆனா சூசைட் பண்ணிருக்காரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு, அப்ப இவர் மேல சந்தேகம் திரும்பும் தானே. லெட்டர்ல என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே 3 டீம் வந்து விசாரணை பண்ண முடியாம விசாரணை பண்ண முடியாம திரும்ப போயிட்டாங்க. அந்த மாதிரிதான் இந்த 4வது டீமும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒன்னும் பண்ண முடியாது புழுங்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கி விட்டாங்க. ஆக்சுவலா
அந்த அவார்டு வாங்கினவரை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாரோட பார்வையும் அவர் மேல இருக்குன்னு பார்த்தா உண்மையிலேயே அத்தனை போலீஸோட பார்வையும் என் மேலதான் இருந்திருக்குங்கிறத நான் கவனிக்கலங்கிறாரு. எஸ் விசாரணையில சம்பந்தப்பட்ட அந்த பையனோட குரலை கேட்டதுமே ஷாக்கானது சாட்சாத் நம்ம ரிட்டையர் ஆன அந்த போலீஸ் தான். ரெக்கார்டிங்ல கேட்ட அந்த குரல் அந்த அவார்டு வாங்கினவரோட பையனோட குரல் இல்ல, இந்த ரிட்டையர்டு போலீஸோட பையனோட குரல். அடங்கொன்னியா இது தெரியாம போச்சே. ஏன் பையன்தான் ஸ்ரீதேவியுடைய அந்த ரகசிய காதலை. தபால்கார ஒரு நாள் இந்த ரிட்டையர்டு போலீஸ யதார்த்தமா ஒரு ரோட்ல பாத்துருக்காருங்க. சும்மா அப்படி ஃப்ளோல பேசிட்டு இருப்பாங்கல்ல, அது என்னாச்சு பேசிட்டு இருக்கும்போது என்ன சார் வர வர நம்ம ஊர்ல ஸ்டாம்பே குத்தாம நிறைய லெட்டர் கை மாறிக்கிட்டு இருக்கு சார். இப்படியே போச்சுன்னா நம்ம புலப்ப என்ன ஆறுது, ஸ்டாம்ப் குத்துனாதானே ஒரு லெட்டரை நம்ம அனுப்புறதுக்கு வைக்கிறதுக்கும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா காசு பார்க்க முடியும் அப்படிங்கிறாப்ல. அந்த லெட்டரை இவர் வாங்கிட்டு அதை விசாரணை பண்ணலாமே சொல்லிட்டு ஓபன் பண்ணி படிச்சு பாக்குறார். படிச்சு பார்த்தா ஸ்ரீதேவின்னு கீழே கையெழுத்து போட்டு நான் கர்ப்பமா இருக்கிறேன், சீக்கிரம் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஸ்ரீதேவி இவரோட பையன் இருக்கக்கூடிய ஹரியானா அட்ரஸுக்கு லெட்டர் போட்டு விட்டுருக்கிறத இவர் படிச்சுறாரு தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்து அந்த தபால்காரனை கூப்பிட்டு காசு கொடுக்குறேன்னு எல்லாம் பேசல, ரொம்ப நல்லவராட்டம் அந்த தையக்கார அம்மாவை ஒரு காலத்துல ஒருத்த லவ் பண்றேங்கிற பேர்ல ஒரு சீட்டு நடத்துறேன் வச்சிட்டு இருந்தான்ல சார்ஜ்னு, அதுக்கப்புறம் ஏமாத்திட்டு போயிட்டான், முரமாமன் தான் கட்டிக்கிட்டான் இல்லையா, அந்த முரமாமனுக்கு ஸ்ரீதேவி பிறக்கல, உண்மையிலேயே அந்த சீட்டை ஏமாத்திட்டு ஓடி போனானே சார்ஜ், அவனுக்கு பிறந்தவ தான் இந்த ஸ்ரீதேவி. அவ டெல்லியில இருக்கிறதா எங்களுக்கு சரி, அவனை பிடிக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அவன் அடிக்கடி தன்னோட பொண்ணுக்கு அதான் ஸ்ரீதேவிக்கு வேற ஏதாவது ஒரு அட்ரஸ்ல பேர்ல லெட்டர் அனுப்பிட்டு இருக்கானா, அதனால இனிமே அந்த பொண்ணு பேர்ல என்ன லெட்டர் வந்தாலும் சரி என்கிட்ட தான் கொண்டு வந்து ஒப்படைக்கணும் சரியா அப்படின்னு ஒரு பிட்ட போடுறாரு. அந்த ஓடி போன சீட்டுக்காரன் தான் அந்த லெட்டர் எழுதியிருக்கானா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லெட்டர் உங்ககிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு பேசுறாரு. இல்ல சார் இது தப்பு இல்லையான்னு தபால்காரர் கேட்டிருப்பாரு. எப்பா அவன் ஊர்ல எவ்வளவு பேரை ஏமாத்திட்டு போனா, ஓ 200 ரூபா கூட ஏமாத்திருக்கானா இல்லையா, கிடைச்சிரும்பா காசு அப்படின்னு பேசுறாரு. ஒரு கேஸுக்காக போலீஸுக்கு உதவி செய்ய வேண்டியது ஒரு அரசாங்க அதிகாரி உன்னோட கடமை அப்படிங்கிறாப்ல லைட்டா மாட்டிட்டு போயிட்டாப்ல. ஒரே மாசத்துல இந்த ரிட்டையர்டு போலீஸோட பையன் 2 தடவை லெட்டர் எழுதியிருப்பான் இந்த பொண்ணு பேருக்கு. ரெண்டையுமே அவர் வாங்கி படிக்கிறார். மே மாசம் இந்த டேட்டு இந்த இடத்துக்கு நீ வந்துரு நாம ஓடி போலான்னு அவன் எழுதின லெட்டரை படிச்சு இவருக்கு பயங்கர கோபம். அந்த நாள்ல அவ எந்த ரூட்ல போவாங்கிறது எனக்கு தெரியும், ஒரே ரூட்டு தான், காட்டுக்கு மத்தியில தோட்டத்துக்கு மத்தியில, அந்த ரூட்ல அவ வரட்டுமே காத்துக்கிட்டு இருந்தேன். அவ வந்ததும் அவளை புடிச்சு எதுக்கு இருந்த மரத்துல சத்து 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 சத்துன்னு இடிச்சு அவளை நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறாப்ல. அட பாவி இவ வேற அவன் வேற, வேற வேற ஜாதிங்கிற ஒரே காரணத்துக்காக, ஜாதி மாதிரி தான் பையன் லவ் பண்ணாங்கிற காரணத்துக்காக அந்த பொண்ணை பலியாக்கிட்டாரு. இவர் நல்ல மனுஷன்தான், நேர்மையான மனுஷன் பேர் வாங்கினவர், லஞ்ச கிஞ்சம் கூட வாங்காத மனுஷன் இந்த காலத்துல யார் இருக்கிறா சொல்லுங்க. ஆனாலும் கடைசியில ஜாதி இவர் பார்வையா மறைச்சிருச்சு பாருங்க. எத்தனையோ பேர் வந்து விசாரிச்சோம் நாம மாட்டல, நாம மாட்ட மாட்டோம்னு ரொம்ப கான்பிடண்டா இருந்தேன், ஆனா இந்த 4வது டீம் என்ன கண்டுபிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இவர் மேல நம்ம ஹீரோக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல சந்தேகம் வந்தது. பஞ்சாயத்து தலைவரோட வீட்டுக்குள்ள ஏறி குதிச்சு அந்த ஃபைல தூக்கும் போது, ஆமா நாங்க வர்ற மேட்டர் தெரிஞ்சுதானே நீ முழிச்சிருந்த, நைட்டு 2 மணிக்கு இறங்கினாங்க அப்பயுமே முழிச்சிருக்கான், ஏயா முழிச்சிருந்த, நாங்க வர்ற செய்தியை யாரையா உன்ட்ட சொன்னான்னு கேட்டா அந்த ரிட்டையர்டு போலீஸ் தான் சொன்னதா இவர் சொல்லியிருப்பாரு. கூட இருந்தே குளிபறிக்கிறாப்ல என்ன அவர் மேல ஆல்ரெடி இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. பிளாஷ்பேக்ல நம்ம பார்த்தோமே அந்த பையன் இந்த பொண்ணு லவ் பண்ணது ஃபீல் பண்ணது அது எல்லாம் நிஜம், ஆனா இன்னாரோட பையங்கிறத தான் நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ரிட்டையர்டு போலீஸோட பையன் தான் அந்த லவ் பண்ண ஆளு, ரெக்கார்ட் பண்ண ஆளு. நம்ம ஹீரோக்கு சந்தேகம் இருந்தது அந்த அவார்டு வாங்கினவரோட பையன் மேலதானே, இருந்தாலும் கொஞ்சம் சந்தேகம் வேற பக்கம் மாறினதுனால ரெண்டு பக்கமும் விசாரிப்போம் சொல்லிவிட்டு அவார்டு வாங்கினவர் வீட்டுக்கே போய், அவர் தான் பெரிய இடம், அவர் வீட்டுல அந்த லேண்ட்லைன் நம்ம எல்லாம் போன் எல்லாம் இருந்தது, அவர்கிட்ட கொஞ்சம் பேசி இந்த மாதிரி சந்தேகம் வேற மாதிரி போகுது, எதிர்பார்க்காத ஒரு ஆள் மேல எங்க சந்தேக பார்வை திரும்புது, உங்க உதவி தேவை, இந்தாங்க இந்த லெட்டரை பாருங்க, இந்த லெட்டர்ல இருக்கிற கையெழுத்து உங்க பையனோட கையெழுத்தா அப்படின்னு கேட்க இல்லங்கிறாரு. வேணும்னா சாட்சிக்கு பாருங்கன்னு பழைய தான் பையனோட கையெழுத்தெல்லாம் எடுத்து காமிக்கிறாரு, பழைய நோட்ஸ் எல்லாம் கையெழுத்து மாறுபடுது. சரின்னு சொல்லிவிட்டு இந்த என்வலப் லெட்டரை அவார்டு வாங்கினவரோட பையன் டெல்லியில் இருக்கிறான் இல்லையா அவங்ககிட்டயே கொடுத்து விட்டு, அந்த கையெழுத்து உனக்கு பழக்கப்பட்டிருக்கிறதா, ஏன்னா எல்லாருமே வயசு பசங்க யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஃப்ளூக்ல அடிச்சு பார்த்தா அவன் அவங்க வீட்டுக்கு போன போட்டு அந்த கையெழுத்து நம்ம ரிட்டையர்டு போலீஸோட பையனோட கையெழுத்துன்னு கரெக்டா சொல்லிட்டான். அந்த கையெழுத்து மேட்டர் இந்த பக்கம் நம்ம தபால்காரர் சொன்ன விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இவர் தான் கொலையாளிங்கிறத கண்டுபிடிச்சதா சொல்றாரு. கேஸ் க்ளோஸ். அதெல்லாம் சரிப்பா, அப்ப ஏன் அந்த அவார்டு வாங்கினவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னா ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த மாதிரிங்க, ஆனா ஒரு போலீஸ்காரர் அவரு அவரை திருத்துப்பணும் விசாரணைக்கு கூப்பிட்டு விசாரிச்சா பல விசாரணைகளை பார்த்தவர், எப்படி விசாரிச்சாலும் சந்தேகப்படாதபடி பதிலையோ உடல் அசைவுகளையோ காட்டக்கூடியவர், அதனால அவரை நாங்க விசாரணை பண்ணணும், ஆனா அது அவருக்கே தெரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும். சும்மா உங்களை விசாரிக்கிறாப்ல விசாரிப்போம், ஆனா எங்களோட அல்டிமேட் கோலு அவரோட முகம் எப்படி ரியாக்ட் ஆகுறத பாக்குறத தான். அதை இருக்கிறத ஒரு கண்ணாடியில இவர் பாத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. கேள்வியெல்லாம் கேக்குறது அவார்டு வாங்கினவரை, ஆனா ரியாக்ஷன்ஸ பாக்குறது அந்த ரிட்டையர் ஆனவரை. முகபாவனைகள் ரொம்ப அழகா அவர் தான் குற்றவாளிங்கிறத காட்டி கொடுத்துருச்சான். பயங்கரம்ல பங்கம்ல நம்ம டிஐஜியும் பரவாயில்ல சாதிச்சு காட்டிட்டீங்க வாழ்த்துக்கள்னு
பாராட்டிட்டு வண்டி ஏறி கிளம்பிடுறாரு. இந்த கேஸ்லயாவது சம்பந்தப்பட்ட ஆளை பிடிச்சு அது ஒரு பெரிய நியூஸ் ஆகி ஊரு உலகமெல்லாம் பாராட்டும். இவங்களுக்கு தங்களோட வேலை திரும்ப கிடைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்த இடத்துல அந்த மனுஷனும் தன்னை அழைச்சிக்கிட்டு இந்த கேஸும் இப்படி நத்தாட்டில் இவங்களை விட்டுருச்சு. இதை நினைச்சு அவங்க வருத்தப்படலை. இன்னொரு தடவை இவங்களோட திறமையை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், கிடைச்ச இந்த கொஞ்சோண்டு சந்தோஷத்தோட கிளம்பலாமேனு இவங்களும் கிளம்பி போறாங்க. பயங்கரமா இருந்ததுல வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை காத்துருங்க.